அதற்கு ஆஞ்சநேயருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆகாசம் பூமி அதிர அதிர நீங்கள் உதிர உதிர ஆகாசம் பூமி அதிர அதிர நீங்கள் உதிர உதிர காலான கால்களில் கலிகள் இடர இந்த ககனம் புரட தேகம் எடுத்த ரகுராம பிரவாகம் மோகம் துளைக்க வரும் மௌன பிரவாகம் தேகம் எடுத்த ரகுராம பிரகாசம் மோகம் துளைக்க வரும் மௌன பிரவாகம் பூதி விடும் நெஞ்செங்கும் பாதம் பிரசன்னம் அருமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் எங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் இருளோடும் நெஞ்சில் புலரும் வெள்ளி அனுமன் புயலி புள்ளி கருவுண்ட கண்கள் பருகும் மள்ளி அனுமன் பரவும் செந்தி வேதங்களும் தேடி பெருகும் விசாலம் வேதங்களும் வந்து நாடும் நிதானம் பாலி நெஞ்சில் அனுமன் பாதம் விதானம் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் எங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் தீபங்கள் மின்னும் பாதி விழிகள் மூடும் ஜோதி இமைகள் திங்கள் வெடித்ததென தேக சுடர்கள் ஒரே திணறும் சுடர்கள் ஆபத்திலே வந்து அள்ளும் கரங்கள் தாபத்திலே நெஞ்சில் துள்ளும் ஸ்வரங்கள் பாதத்திலே எந்த கண்ணீர் பரல்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் எங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் அமுதத்தின் அமுதம் ஆஞ்சநேயம் நெஞ்சில் பாஞ்சஜன்யம் ஆரத்தி ஏந்தும் அழகு யாவும் வந்து பழகும் மாயம் இமை தொட்ட நேரத்தில் இதயத்தில் மின்னல் இசை மொட்ட விழுந்த கணம் திசை எட்டும் தென்றல் பார்க்கும் திசை எங்கும் பாத தடங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் எங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் நில்லாத கோலம் நீளும் நீளம் கனவு நிலை பாதம் பொல்லாத மாயங்கள் புயலில் சிதறும் புதிய பொழுது புலரும் சொல் நின்று போனாலும் தொடர்கின்ற நாதம் மௌனத்தையும் தாண்டி தவழ்கின்ற கீதம் என்றாலும் என் நெஞ்சில் நின்றாடும் பாதம் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் எங்கள் அனுமன் பதம் வந்தனம் அவன் அன்புக்கெமை தந்தனம் என்று அனுமானை பணிந்து துவங்குகிறேன். எனக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம் இந்த சொற்பொழிவில் என்னவென்றால், 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இயற்றிய இந்த பாடல் நேற்று மாலை என் கண்ணில் பட்டது. இந்த பாடல் எனக்கு அறவே மறந்து போயிருந்தது. ஒரு ஆகஸ்ட் மாதம் 1985 நான் எழுதிய இந்த பாடல் மீண்டும் இன்று கரைக்கு வந்து சேர்ந்தது. அது அனுமனுடைய கருணை என்றே நான் கருதி உங்களோடு இந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அழைக்கும் தொலைவில் ஆண்டவன் என்று ஒரு தலைப்பு, அந்த தலைப்பில் தான் உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு நல்ல பக்தரை கேட்டால், இதிலே ஒரு பிழை இருக்கிறது, இந்த தலைப்பிலே ஒரு பிழை இருக்கிறது என்று சுட்டி காட்டுவார்.
அது என்ன பிழைன்னு கேட்டா தொலைவுன்னு போட்டிருக்கு, தொலைவே கிடையாது. நமக்கும் ஆண்டவனுக்கும் இடையே எந்த விதமான தொலைவும் கிடையாது என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் ஒரு பாதையை கோருகிறோமோ அந்த கணமே தொலைவை நிச்சயித்து விடுகிறோம். The moment you ask for a path, you create the distance also. என்றைக்கு நாம் ஒரு பாதையை கோருகிறோமோ அன்றைக்கே அந்த கணமே நாம் ஒரு தொலைவை நிச்சயித்து விடுகிறோம். பாதையையும் கோரி தொலைவையும் நிச்சயித்த காரணத்தால் ஒரு பயணம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாமல் போகிறது. பயணம் என்று ஒன்று நேர்ந்து விட்டால் அதில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு, அதில் இன்பங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, இனிமையான அனுபவங்கள் உண்டு, இடர்கள் உண்டு, தடைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இவை எதுவும் இல்லாமலே இறைவனை அடைதல் சாத்தியம் என்பதே நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கின்ற வழி. வழி எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. சனாதன தர்மத்தின் மகிமை என்னவென்று கேட்டால், எத்தனையோ மகரிஷிகள் இங்கே வாழ்ந்து வழி நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த விதமே வழியாக அமைந்திருக்கிறது. அவர்கள் நீ அப்படிச்சை இப்படிச்சை என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையே நமக்கு வழியாக வழித்தடமாக அமைந்தது. அவர்களுடைய அறிவுரைகள் நமக்கு வழி துணையாய் அமைந்தது. அந்த அறிவுரையும் நம்முடைய பயணமும் சேர்ந்து அதனால் விளையும் தெளிவு நம்முடைய இலக்கை எப்பொழுதும் நம் கண் முன்னாலே வைத்து தெளிவுபடுத்தியது. இப்படி ஒரு சௌக்கியம் நமக்கு இருக்கிறது. சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி, ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு பாதை சமைத்து கொள்ளக்கூடிய உரிமை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது தேவையா என்கின்ற ஆராய்ச்சிக்கே போகவில்லை. எப்படி எல்லா மனிதர்களுக்கும் நாக்கு என்று ஒருவன் இறைவன் கொடுத்திருந்தாலும் எல்லா நாக்கிலும் ஒரே விதமான சுவை அரும்புகளை, டேஸ்ட் பட்ஸ், சுவை அரும்புகளை அவன் படைத்திருந்தாலும் ஒவ்வொருவர் ரசனை மாறுபடுகிறது. ஒரே குடும்பத்தில் பிறந்த ஏன் இரட்டை குழந்தைகளுக்கு கூட ரசனை மாறுபடுகிறது. நாக்கிலேயே இப்படி ரசனை மாறுபடுமானால் மேலே தலைமைச் செயலகம் இருக்கிறதே நம்முடைய மூளை, நம்முடைய சைக்கி, அதிலும் சுவை அரும்புகள் இருக்கின்றன. அதற்கு அங்கும் பிரத்யேகமான ரசனைகள் இருக்கின்றன. அதற்கேற்ப மனிதன் வெவ்வேறு பாதைகளை நாடுகிறான் என்பதை என்றைக்கோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டறிந்த நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னோர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு பாதை சமைத்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுமே தனக்கென ஒரு பாதையை கேட்டாலும் மிக எளிய வழி என்கின்ற கேள்வியையும் சேர்த்தே கேட்டுக்கொள்ளுகிறார். அவனுக்கு தனக்கென ஒரு பாதை அமைக்கக்கூடிய உரிமை இருந்தாலும் அதை அவன் அமைக்க முற்பட்டாலும் எனக்கு இதைவிட இன்னும் எளிய வழி கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறான். மனிதனுடைய சுபாவம் மற்றவர்களை கவனிப்பது, தன்னை கவனிப்பதற்கு பதிலாக மற்றவர்களை கவனிப்பது. நான் ஒன்று அது சின்ன குழந்தையிலிருந்து வருகிறது. சின்ன குழந்தையில எப்படி வரும், ஒரு தங்க ஒரு அக்கா நடுவில் ஒரு தம்பி, அண்ணனை விட்டுருவோம், ஒரு தங்க ஒரு அக்கா நடுவில் ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு வீட்டில் கூப்பிட்டு ஏதாவது ஒரு பட்சணம் கொடுத்தா எப்பவுமே பாருங்க, இந்த ஆண் குழந்தை அறக்கப்புறக்க சாப்பிடுவோம், உடனே பொன் குழந்தை சாப்பிடாது லேஸில், அது கையில் வச்சுக்கும். இவன் சாப்பிட்டு முடித்தோன்னு அவன் இதில் அதை கடிச்சு காமிக்கும், அவனுக்கு வந்து பொங்கி பொங்கி வரும். தங்க வந்து அக்கா முடிச்சிட்டாளான்னு பார்க்கும், அக்கா வந்து தங்க முடிச்சிட்டாளான்னு பார்ப்பான். இந்த குழந்தைத்தனமான வழக்கம் நாம் பெரியவர்களாகும் போது கூட நமக்கு வருகிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிப்பதில் நம்முடைய ஆர்வம், நேரம், நம்முடைய சக்தி எல்லாமே விரயமாகி விடுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஃபோக்கஸ்டாக நம்மை கவனித்துக் கொள்ளுகின்ற நாள் என்று வருகிறதோ அன்றைக்கு பாதை தொலைந்து விடுகிறது, பயணம் முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான் விஷயம். எங்கே வந்து சங்கல்பமும் கிரியாவும், அதாவது திடமான மன உறுதியும் செயலும் என்றைக்கு இணைகிறது என்றால், வெளியே பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் உள்ளே திரும்பி பார்க்க கற்கும் பொழுது அது முடிந்து விடுகிறது. இது இந்த அனுமன் சந்நிதியில் இதை நினைவு கொள்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அனுமார் யார்? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் தேவை, பழக்கப்பட்டு போச்சு. அனுமான் இஸ் ஈக்வல் டு போட்டா என்ன போடுவீங்க? நிறைய போடலாம். ஒன்று தொண்டு, தொண்டு சேவை, சேவை தொண்டு. இதற்கு அனுமானை விட சிறந்த உதாரணத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அனுமான்
இஸ் ஈக்குவல் டு எஜமான பக்தி. அனுமான் ராமனை சந்தித்த அந்த காட்சி வால்மீகியிலும் சரி கம்பனிலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே ராமனை முதன் முதலில் அனுமான் சந்திக்கும் பொழுது அனுமான் என்னவாக இருந்தார் என்பதை கொஞ்சம் நினைத்து பார்த்தால்தான் இந்த தெய்வத்தினுடைய மகிமை மகத்துவம் நமக்கு புரியும். இன்னும் ராமனை அனுமான் சந்திக்கவில்லை, அதோ தொலைவில் வருகின்றார் ராமனும் லட்சுமணனும், அதை அனுமார் பார்க்கிறார். அந்த தருணத்தில் அனுமான் என்னவாக இருந்தார்? சுக்ரீவனிடத்தில் ஊழியம் செய்கின்ற மந்திரியாக அமைச்சராக இருந்தார். ஆனால் அந்த அனுமான் யாராக இருந்தார்? நவ வியாக்கரண வேத்தா. ஒன்பது விதமான வியாக்கரணங்கள் பழுதரக்கற்ற ஒரே ஆத்மா உலகில் அந்த நேரத்தில் அனுமான் மட்டும்தான். அதி சுந்தர புருஷன், நம்ம நினைக்கிற மாதிரி வானர முகம் கிடையாது, வானநரர் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அவருடைய வரக்கூடிய அந்த காண்டமே சுந்தர காண்டம் தானே பேர். அழக பேரழக, மகாவீரன், மகாயோகி, பிரம்ம ஜானி, பவிஷ்யத் பிரம்மா. ஏன் அடுக்கிக் கொண்டே போவது? ருத்ராம்சம், சாட்சாத் ருத்ரன். இப்படி இருக்கிறார் அனுமான். ஆனால் என்ன செய்கிறார்? சுக்ரீவனுக்கு மந்திரியாக அமைச்சராக ஊழியம் செய்கிறார். இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதிலிருந்து படிப்பினைகளை பெற முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுமா? இத்தனை பதவிகள் இருக்கிறவர், இத்தனை சிறப்புகள் இருக்கின்றவர், ஒரு அரசனிடம் தொண்டு செய்கின்ற ஒரு ஊழியனாக இருக்கிறார். இருங்க, இப்ப இதுல இன்னொரு குறிப்பு. ராமனை சந்தித்தாயிற்று. அன்றைய தேதியில் அனுமார் இருந்த நிலை அவர்தான் சாட்சாத் பவிஷ்யத் பிரம்மா, சாட்சாத் ருத்ரன் என்று சொல்லி ஆகிவிட்டது. ராமனிடம் இருந்து அனுமான் பெறுவதற்கு எதுவுமே கிடையாது. அனுமான் வாஸ் கம்ப்ளீட் இன் ஹிம்செல்ஃப். ராமரிடம் இருந்து பிரத்யேகமாக பெறுவதற்கு எதுவுமே அனுமானுக்கு தேவையில்லை. எந்த தேவையும் இல்லாத அந்த நிலையில் ராமனை தன்னுடைய எஜமானனாக, குருவாக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அனுமான். இதுதான் அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒப்பற்ற சிறப்பு. இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்பது, இந்த கலியுகத்திலே நாம் படக்கூடிய அவஸ்தை, நமக்கு நம்பிக்கை குறைவு, நமக்கு அறிவு அதிகம், வாய்ப்புகள் அதிகம், திறமைகள் பெருகிவிட்டன, வசதிகள் பெருகிவிட்டன, ஆனால் நம்பிக்கை நமக்கு குறைந்து விட்டது. எவனால் நம்ப முடிகிறதோ அவன்தான் நாயகனை மிக எளிதில் அடைந்து விடுகிறான். அனுமாருடைய இந்த கதாபாத்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் கோல்லெஸ் ஃபெய்த், எந்த விதமான இலக்கு மற்ற, எந்த விதமான எதிர்பார்ப்பு மற்ற நம்பிக்கை. இதுக்கு பேர் கோல்லெஸ் ஃபெய்த். நம்ம ப்ராப்ளம் என்னன்னா ஃபெய்த்லெஸ் கோல், அதான் நமக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு இலக்கே இல்லை, எந்த விதமான இலக்கும் இல்லை. தன்னில் தான் யார் என்று அறிந்து அந்த இன்பத்தில் திளைத்திருந்த மகா ஜானி, பிரம்ம ஜானி, மகாயோகி, அவர் ராமனை தன்னுடைய எஜமானனாக, இறுதி வரை ஊழியம் செய்ய வேண்டிய எஜமானனாக ஏற்றுக்கொண்டார் என்றார். இதுதான் கோல்லெஸ் ஃபெய்த். இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது இந்த கோல்லெஸ் ஃபெய்த் தான். எனவே அனுமாரிடம் நாம் வந்து இங்கே விசா கேட்கிறோமோ, அதை கேட்கிறோமோ, இதை கேட்கிறோமோ, நமக்கு வேண்டிய விசா நம்பிக்கை தான். நீ என் சொந்தம், நான் உன் சொந்தம், இது இயற்கையாக நிகழ்ந்துவிட்ட பந்தம். இதிலிருந்து உனக்கும் விடுதலை கிடையாது, எனக்கும் விடுதலை கிடையாது என்று ஒருவருக்கொருவர் உயிரோடு உயிர் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் அனுமாரிடம் கோர வேண்டும். இது வந்து அனுமான் இருந்த நிலையை சொன்னேன். ராமனுக்கு, ராமன் பார்த்த கணத்திலேயே அனுமானை சொல்லின் செல்வன் என்றுதான் அழைக்கிறான். அழைப்பதற்கு முன்னால் அவர் தூரத்தில் இருந்து அனுமார் பார்க்க, அவர் அருகில் நெருங்கி வரும் பொழுது ராமரும் அவரை பார்க்க, யாரப்பா இந்த சொல்லின் செல்வன் என்று லட்சுமணனிடம் கேட்கிறான் ராமன். அப்புறம் ஒருவரை ஒருவர் எப்படி தெரிந்து கொள்கிறார்? என்னுடைய எஜமானன் வந்து விட்டான் என்று அனுமன் நினைக்கிறான். யாரப்பா இந்த சொல்லின் செல்வன், இப்படி தேஜோமயமாக இருக்கிறானே என்று ராமன் இலக்குவனை பார்த்து கேட்கிறான். அப்படி இருக்கிறோம். இப்போ ராமர் வால்மீகி ராமாயணத்தில் ராமரை பார்க்கும் பொழுது, பாலா திரிபுர சுந்தரி மாதிரி வந்து நிற்கிறது, தேகபுத்தியா துதாசோ அஸ்மி, ஜீவபுத்தியா ஜீவபுத்தியா துவதம் சகஹ, ஆத்மபுத்தியா துமேவாகம் இதிமே நிஷ்டிதாமதி என்று ராமனிடம், நீ யார் என்று ராமன் கேட்ட பொழுது அனுமார் பதில் சொல்வதாக வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது. நான் உடலாக இருக்கும் பொழுது
உன்னுடைய தாசனாக இருக்கிறேன். அஸ்மி தீத் புத்தியா, நான் ஜீவனாக உணரும் போது உன் அம்சமாகிறேன். நான் ஆத்மாவாக இருக்கும் போது துமேவாகும், நான் நீயேவாக இருக்கிறேன். இது என்னுடைய உறுதியான கருத்தாகும், இதைத்தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். ஒரு முதல் சந்திப்பில் இது சாத்தியமா சொல்வதற்கு? கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுகிறோமே, இதுதான் உண்மையான காதல். இறை காதல் தான் உண்மையான காதல். எது நிலைக்குமோ, இறுதி வரை நிலைக்குமோ, எது ஆதியிலேயே இருந்து இடையிலே உணரப்படுகிறதோ அதுதான் இறுதி வரை நிலைக்கும். அன்பு என்பது, ஒரு உறவு என்பது சந்தித்த பிறகு ஏற்படுகின்ற உறவு அல்ல, அது சாதாரணமான மானிட உறவு. ஏற்கனவே சந்தித்ததால் இன்றைக்கு நேர்கிறது பாருங்கள், அதுதான் உண்மையான உறவு. முன்பெப்போது சந்தித்த காரணத்தால் இன்றைக்கு அது உறவாக வருகிறது பாருங்கள், அந்த உறவு தான் நிலைக்கக்கூடிய உறவு. அதுதான் அனுமாருக்கும் ராமனுக்கும் இருந்த தொடர்பு என்று நான் கருதுகிறேன். நான் உடலாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஊழியனாக இருக்கிறேன், நான் ஜீவனாக ஒரு உயிராக உணரும் பொழுது உன்னுடைய அம்சமாகவே இருக்கிறேன், நான் ஆத்மாவாக இருக்கும் பொழுதே நீயே நானாக இருக்கிறேன், துமேவாகும் என்று சொல்லுகிறார். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வால்மீகியினுடைய இந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டால், ராவணனை சந்திக்கும் பொழுது ராவணன் இதே கேள்வியை கேட்குறான், யார் நீன்னு கேட்குறான். இதே ஸ்லோகத்தை தான் சொல்கிறார், ஆனால் இந்த பொருள் வேறு மாதிரி இருக்கு. இந்த கொஞ்சம் அர்த்தத்தை சொல்ல இப்படி பிரித்தோம்னா அந்த பொருள் வேற மாதிரி ஆகிறது. இங்கே பொருள் என்ன ஆகிறது? நான் உடலாக இருக்கும் போது தொதாசோ அஸ்மி து அதாசக அஸ்மி, அதாவதுனா நான் உனக்கு தாசனாக இல்லை. ராவணன்கிட்ட சொல்றான், நான் உடலாக இருக்கும் பொழுது உனக்கு நான் தாசனாக இல்லை. ஜீவ புத்தியா, நான் ஜீவனாக உணரும் பொழுது ததம் சக துவம் துவக தம் சக, நான் உன்னை துவம்சம் செய்பவன் என்று சொல்லுகிறார். நான் ஆத்ம புத்தியா, நான் ஆத்மாவாக இருக்கும் பொழுது துவமேவாகத்தை எப்படி பிரிக்கிறார்? து அம ஏவ அகம், நான் உனக்கு பயங்கரனாகின்றேன். இது என் உறுதியான கருத்தாகும், இப்படியே நம்புகிறேன். ஒரே ஸ்லோகம், ஒரே விதமான சொற்கள். அந்த சொற்சேர்க்கை பிரிக்கும் பொழுது ராமனிடம் சொல்வது வேறு விதமான பதிலாகவும், ராவணனிடம் சொல்வது மிக மிக வேறுபட்ட ஒரு பதிலாகவும் அமைகிறது. ராமன்தான் சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை ராமன்தான் அனுமன் கொடுக்கிறான், லக்ஷ்மணன் மூலம் கொடுக்கிறான், லக்ஷ்மணனிடம் அந்த விருதை கொடுக்கிறான் என்றே சொல்லலாம். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே. யார்கொல் இச்சொல்லின் செல்வன், வில்லார்தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ கேட்கிறான். இவன் யார், பிரம்மாவா? இவன் வந்து ரிஷப வாகனம் ஏறி வருகின்ற சிவனா? யார் இந்த சொல்லின் செல்வன் அப்படின்னு இளையவனை பார்த்து, லட்சுமணனை பார்த்து கேட்கிறான். அசந்து போய் ராமர் சோ இம்ப்ரெஸ்ட். அவன் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க, இந்த மியூச்சுவல் லவ்ங்கிறது இப்படி பார்க்கணும். இப்படி வந்து நாம் இறைவனிடம் தஞ்சம் அடைய கற்றுக்கொண்டோம் ஆனால் நமக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை. தஞ்சம் என்பது சரணாகதி, ஃபெய்த் வேற, சரண்டருங்கிறது வேற. ஃபெய்த் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்துல. அன்பில்லாத தாய் கிடையாது, அழகில்லாத குழந்தை கிடையாது, ஏதாவது ஒரு சிறப்பு இல்லாத மனிதன் கிடையாது. அப்படிதான் இப்போ கடவுள் படைச்சிருக்கான். அதே மாதிரி எல்லா மனிதருக்கும் நம்பிக்கை இருக்கு. எதை நம்புகிறோம், எந்த அளவு நம்புகிறோம், எதுவரை நம்புகிறோம் என்பதில் வேண்டுமானாலும் வேறுபாடு இருக்குமே தவிர நம்பிக்கை இல்லாம யாருமே இல்லை. நம்பிக்கை உயிரை காட்டிலும் ஒன்று இன்னும் இன்றியமையாதது என்றால் மனித வாழ்வுக்கு நம்பிக்கை தான். நான் எதையுமே நம்புறதில்லன்னு சொல்றான் பாருங்க, அந்த நம்பாமைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. எதையோ ஒன்றை பிடித்து கொள்ளாமல் நாம் இந்த உலகிலே பிரவேசிக்கவும் முடியாது, இந்த உலகில் வளைய வரவும் முடியாது. இந்த உலகை விட்டு போவதற்கும் நமக்கு ஒரு பற்றுக்கோடு, ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை வலுக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான், இந்த ஃபெய்த் தான் சரணாகதியாக சரண்டர் என்று முடிய வேண்டும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடையாளம் என்ன, சரணாகதியினுடைய லட்சணம் என்ன, அது புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எது நம்பிக்கை எது சரணாகதிங்கிறது புரியும். சரண்டர் அப்படின்னு ஒன்று இருந்தால் கவலைன்னு இருக்கக்கூடாது, இருந்தால் சரண்டர் ஆகலைன்னு அர்த்தம். நம்பிக்கையும் கவலையும் போகும், ஆரம்பத்தில் நம்பிக்கையும் கவலையும் தோழமையாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு கல்யாண வீட்டில்
கலகலப்பும் இருக்கும், சத்தமும் இருக்கும். அந்த ஒரு இடத்துல சத்தம் கூட இனிமையாக இருக்கும். சத்தமே இல்லாத ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா? முடியாது. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் ஒரு வீடு இருந்தால் வீடு மாதிரியா இருக்கும், சமாதி மாதிரி இருக்கும். சமாதி பார்க்க அழகாக இருக்கும், வாழ முடியுமா? வீடுனா கொஞ்சம் குப்பை தான் இருக்கும். வீட்டில் ஒரு பெரியவர் முணுமுணுப்பார், என்னடா வீடு இது, கீழே ஏதோ கிடைக்கன்னு குனிஞ்சா முதுகில் ஏதாவது வச்சுட்டு போயிடுறாள் என்பவர். அது மாதிரி இருக்கும், நம்ம வீடுகள் அப்படித்தான் இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போது நம்பிக்கையும் கவலையும் முதல்ல சேர்ந்து தான் இருக்கு. ஒன்னாத்தான் கொடுத்து நடத்த வேண்டியதாக இருக்குது, ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி. ஆனால் அது சரணாகதி என்கின்ற பரிமாணத்தை எட்டும் பொழுது அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால், எதை குறித்தும் கவலை நெஞ்சில் இருக்கக்கூடாது, இருந்தால் அது சரணாகதி ஆகாது. எதை குறித்தும் அதீதமான ஒரு கழிப்பு, ஒரு எக்களிப்பு இருக்கக்கூடாது, இருந்தால் அது சரணாகதி ஆகாது. எனக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன நேராமற் போனாலும் அது கடவுளே உன்னுடைய அனுமதியோடு நடந்தது, குருவே எனக்காக என்னன்மைக்காக நீ அதை செய்தாய் என்பது தான் சரணாகதி, அதுதான் நம்பிக்கை. பாஞ்சாலி அந்த குருட்டு தர்பாரிலே அவமானப்படுத்தப்பட்ட பொழுது என்னுடைய குருநாதர் கேட்பார் இந்த கேள்வி. அந்த குருட்டு தர்பாரிலே அவள் அவமானப்படுத்தப்பட்ட போது கண்ணன் வந்து உதவுவதற்கு முன்னால் அவளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாளா? கிருஷ்ண ஜபம் செய்தாளா? மந்திரங்கள் ஏதாவது சொன்னாளா? வேதங்களை முழங்கினாளா? அரற்றினாளா? வசைபாடினாளா? எதுவுமே கிடையாது. நீங்கள் வியாச பாரதத்தை படிக்கும்போது அது தெளிவாக புரியும். திருதராஷ்டிரன் அவள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும் பொழுதிலிருந்து கிருஷ்ணனுடைய நினைவு அவளை பற்றி கொள்ளுகிறது. அது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து ரொம்ப கொடுமையான செயலுக்காக இங்கே நுழைந்திருக்கிறான்ட்டு. வியாசர் வந்து அப்படி போகிற போக்குள்ள சொல்லிட்டு போயிடுவார். அதை அவனை பார்த்த உடனே அவன் கிருஷ்ணனை பிடித்து கொண்டு விட்டான் மனதிலே. அப்படி இருக்கிறது. அங்கே அவள் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது நாம் வந்து திரைப்படங்களிலோ தொலைக்காட்சியிலோ பார்க்கிற மாதிரி அல்ல பாஞ்சாலியினுடைய கதாபாத்திரம். பீஷ்மரை அவள் கேட்ட கேள்வி, துரோணரையும் பீஷ்மரையும் கிருபரையும் என்ன பிற பெரியவர்களையும் அந்த சபையிலே நின்று அவள் அபலையாக நின்று அவள் கேட்ட கேள்வி இன்று வரைக்கும் சவுக்கடி போல் அவர்களுடைய ஆத்மாவில் விழுந்து கொண்டுதான் இருக்கும். வியாசருடைய வாசகத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன். அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் கேட்டு தீங்கு தடுக்கும் திறமிலேன் அப்படிங்கிறார் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில். பீஷ்மர் தீங்கு தடுக்கும் திறமிலேன் என்று கையை விட்டுறார். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இவ பதில் சொல்றார். டெவில் கோட்டிங் ஸ்கிரிப்சர்ஸ். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள், ஒரு அற்புதமான வாசகத்தை திரௌபதியின் வாயிலாக வியாசர் நமக்கு தெரிவிக்கிறார். பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே அன்று, முதல் வார்த்தை. தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று. எப்படி இருக்கு பாருங்க. மூணாவது, சத்தியம் இல்லாவிடில் அது தர்மமே அன்று. நாலாவது சென்டென்ஸ் சொல்றா, கபடம் கலந்திருப்பின் அது சத்தியமே அன்று. வியாசருடைய வாக்கு, பாஞ்சாலியுடைய வாக்கு, நாலே வரி சொல்றான். செவட்டில் அடிச்ச மாதிரி இருக்கும், ஆன்மாவில் அரைஞ்ச மாதிரி. பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே. எதை நீங்கள் சபைன்னு சொல்லலாம்? 20 பேர் 30 பேர் கூட்டிட்டா அது சபையாகாது. பெரியோர்கள் இருக்கணும், ஆண்டோர்கள் இருக்கணும், அதுதான் சபை. சரி, யார் பெரியோர்? பைசாயிட்டா பெரியவங்களா? அப்படி கிடையாது. தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று. ஒரு சபை என்று வந்துவிட்டால், சர்ச்சை என்று வந்துவிட்டால் அங்கே தர்மத்தை பேச வேண்டும். வாட் இஸ் தர்மா? அப்ரோப்ரியேட்னஸ் இன் தாட், ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட், அதுதான் தர்மா. அந்த நேரத்தில் எது உச்சிதம், எது கச்சிதம், எது பொருத்தம், அந்த நேரத்திற்கு, அந்த இடத்திற்கு, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அந்த சூழ்நிலைக்கு எது பொருத்தம், அதை பேசுவது தர்மம். எனவே பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே அன்று, தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று, சத்தியம் சேராவிடில் அது தர்மமே அன்று. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றா? பீஷ்மர் வந்து அங்க டெக்னிக்கலிட்டிஸ் பேசுறாரு. நீ சொல்லக்கூடிய கேள்வி, அதாவது என்னை வைத்த பின், என்னை இழந்த பின் தன்னை இழந்தானா, தன்னை இழந்த பின் என்னை வைத்து இழந்தானே, இதான் அவளுடைய கேள்வி. நடந்தது என்ன? தர்மம் தன்னை வைத்து இழந்த பின் தான் இவளை இழந்திருக்கிறான். அவ கேள்வி எவ்வளவு நியாயமான கேள்வி.
அன்றைக்கு இன்றைக்கு நியாயம் மட்டுமல்ல அன்றைக்கும் அது நியாயமாக இருந்ததால் தான் அந்த கேள்வியே எழுந்திருக்கிறது. அப்ப என்ன பதில் சொல்லியிருக்கணும் அவரு? என்ன சொல்றாரு அவரு? தன்னை வைத்து இழந்த பின் தான் உன்னை இழந்தான், ஆனால் நீ சொல்லக்கூடிய நியாயம் அந்த நாளில் செல்லுபடியாகும், இந்த நாளில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாரு. அப்ப அது சத்தியம் அல்ல அவர் பேசினது. அவர் எடுத்த பிரதிஜை அவருடைய கண்ணை மறைத்திருக்கிறது. பீஷ்மருடைய சபதம் அவருடைய கண்ணை மறைத்திருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு காட்சி வரும் மகாபாரதத்துல. வியாசர் சபைக்குள்ள நுழைவர். பீஷ்மர் வந்து அவரை வணங்கி எனக்கு என்ன அறிவுரை சொல்கிறீர்கள்னு கேட்பார். என்ன வார்த்தை சொல்றார் திருமா வியாசர்? உன்னுடைய வயதான கண்களை ஓயாமல் அழுவதற்கு தயார்படுத்திக் கொள்கிறார். இப்பேற்பட்ட வாசகம், உன்னுடைய வயதான கண்களை ஓயாமல் அழுவதற்கு தயார்படுத்திக் கொள். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கிறார் வியாசர். ஏன்னா உனக்கு உன் சபதத்தை தவிர வேற எதுவுமே கண்ணுல படல. நீ எதை பார்ப்பதா இருந்தாலும் உன் சபதத்தை வைத்தே பார்க்கிற, அதனால இந்த நாசம் நிச்சயம், அதுக்கு நீ காரணமாவாயின்றார். அப்போ சத்தியம் பேசாவிடில் அது தர்மமே அல்ல, சரியா? அப்புறம் கபடம் சேர்ந்தால் அது சத்தியமே அல்ல. இது என்ன நியாயம்? பீஷ்மர் சொன்ன நியாயம் அன்றைக்கு அப்படி இன்றைக்கு இப்படின்னு சொல்லலாமா? ஒரு பெண் அவமானப்படுத்தப்படுகிறாள் என்றால் அது எந்த காலமாக இருந்தால் என்ன? அது எப்படி அந்த காலத்தில் நியாயம், இந்த காலத்தில் அந்த காலத்தில் அநியாயம், இந்த காலத்தில் நியாயம் ஆகுமா? இது எந்த ஒரு சாஸ்திரம் இது? இது கபடம் தானே. ஆனால் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே அன்று, தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று, சத்தியம் சாராவிடில் அது தர்மமே அன்று, கபடம் கலந்திருப்பின் அது சத்தியமே அன்று என்கின்ற பாஞ்சாலியினுடைய வாக்கு. அப்போ இறுதி அது அந்த முயற்சியும் அவள் சொல்லி எல்லாவற்றையும் விட்ட பிறகு என்ன நினைத்துக் கொள்ளுகிறாள்? கண்ணா, இது உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் என்று நினைத்து அந்த தருணத்திலே அவள் காப்பாற்றப்பட்டாள். பௌராணிகர்கள் சொல்வது போல் அவள் சேலையை பிடித்திருந்த கைகளை விட்டு விட்டு கைகூப்பினாள் என்று சொல்வதெல்லாம் அபத்தம். இது வியாச பாரதத்தில் இல்லவே இல்லை, அப்படி கிடையாது. அப்படி செய்வானா கடவுள்? ஏற்கனவே அவமானப்படுத்தப்படுகின்ற ஒரு பெண் நட்டநடு சபையிலே கையையும் விட்டு கை கூப்பினா தான் வருவேன்னு ஒரு கடவுள் சொல்லுவானா? நமக்கு காமன் சென்ஸ் வேண்டாமா? அப்படி இல்லவே இல்லை வியாச பாரதத்தில். இது உனக்கு சம்மதம், இஃப் திஸ் இஸ் ஆல் ரைட் ஃபார் யூ, இட் இஸ் ஓகே வித் மீ என்று நினைத்துக் கொண்டாள். அவ்வளவுதான், அந்த தருணத்திலே அவள் காப்பாற்றப்பட்டாள். இதுக்கு பேர் சரணாகதி. இறைவா, என்னை இந்த கடலிலே நீ வீசி எறிந்து நான் சுறா மீன்களால் கடித்து குதறப்பட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணம் என்றால் எனக்கு சம்மதம். என்ன செய்வான் கடவுள்? கிராமத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, நின்னவனை பிடிக்க முடியுமா, கையை நீட்டுறப்போ அடிக்க முடியுமா? என்ன அழகான வசனம், நின்னவனை பிடிக்க முடியுமா, கையை நீட்டுறப்போ அடிக்க முடியுமா? அடி எப்படி அடிப்பான்? ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலியில் ஒரு அழகான வார்த்தை சொல்வார். அத ராமசாமி ஐயங்கார்னு ஒரு பெரியவர் எங்களுக்கு விளக்கி சொன்னார். எப்போ 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறான். ஒரே உற்சா அந்த குழந்தைக்கு, குழந்தைக்கு எக்ஸிபிஷன் அவ்வளோ உற்சா. அம்மாவும் அதை ஆனந்தமாக கூட்டிகிட்டு போகிறான். போன உடனே இந்த குழந்தை சொல்லுது, அம்மா அந்த ராட்னம் ஜெயண்ட் வீல் இருக்கு, அதில் எனக்கு சுத்தணவா கண்ணா? நீ கூட்டிகிட்டு போகிறான், சுத்தலாம். அந்த பஞ்சு மிட்டாயை பார்க்குது. இந்த குழந்தையும் ஒரு பஞ்சு மிட்டாயை ஒழுங்காக தின்ன வரலாறே கிடையாது, அது இங்கே மூஞ்சியில் தான் போச்சிக்கும். அது இருந்தால் அம்மா எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிக்க கண்ணா, வாங்கிக்கோ வச்சுக்கோ அப்படிங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தா பெருசாக அப்பளம் இருக்கு, அது சாப்பிட்டா 3 நாள் வயிறு அப்செட் ஆகும், இருந்தாலும் கேட்கும் பரிசல் மாதிரி இருக்கும். அம்மா எனக்கு இந்த அப்பளம் வேணும், அப்பளம் வேணும், வாடா கண்ணா அதுதானே வந்திருக்கோம் வாங்கிக்கோ. அது என்னெல்லாம் கேட்குறதோ அதெல்லாம் அம்மா கொடுத்துட்டே தான் இருக்கு. எக்ஸிபிஷன் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட் இல்லையா, அதுக்காக பண்ணுறேன். என்ன ஆகுறது? திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை அம்மாவோட கையை எப்படி நழுவி தொலைஞ்சு போயிடும் கூட்டத்தில். எப்படி இருக்கும் குழந்தையால் அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அம்மா எதிர நின்னா தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யும்? குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரே பாஷை, ரெண்டு பாஷை தான் இருக்குது குழந்தைகிட்ட, ஒன்று அழுகை, இன்னொன்று சிரிப்பு. மகிழ்ச்சியானால் சிரிப்பு, அதிர்ச்சியானால் அழுகை. ஓன்னு அழுகிறது, அதிர்ச்சி. எவ்வளோ பெரிய அதிர்ச்சி அம்மா பக்கத்தில் இல்லைன்னா? அது அது வந்து கட்டுரை எழுதி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய வயசா? அம்மா இல்லை பக்கத்தில், இன்னும் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த சின்ன குழந்தைக்கு, ஒரு பெரிய மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போனால் என்ன உணர்ச்சி வருமோ
அந்த உணர்ச்சியை விட ஆயிரம் மடங்கு உணர்ச்சி ஒரு சின்ன குழந்தைக்கு அவன் அம்மா இல்லைன்னா அந்த பதை பார்த்து அழுகிற அழகை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா அந்த பக்கம் போனா அழும் குழந்தை ஓன்னு அழகு. அப்ப போலீஸ்காரர் வர்றார், பார்க்கிறார். பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அவருக்கு, இது வந்து இந்த குழந்தை அம்மாவோட கைப்பிடிந்து நழுவி போச்சு, அதனால்தான் அழகு. சரி, நம்ம விசாரிச்சு அம்மா கிட்ட சேர்த்து வைக்கணும் தானே, போலீஸ்காரருடைய பொறுப்பு, காவல்துறையுடைய. எவ்வளவு வாட்டி செஞ்சிருக்காங்க, இது என்னுடைய சுயபாரணனும் சுயபுராணன் கூட வச்சுக்கலாம், தொலைஞ்சு போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன். அப்போ வந்து கேட்கிறார், இரு அழுத 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 அம்மாட்டு தானே நான் அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போறேன். அது சம்மா அழுது இருக்கிற அழுத. இப்ப பார், நம்ம வந்து அந்த ஜெயின்ட் வீல் இருக்கு பத்தியா, அந்த ராட்டினத்தை ரெண்டு வாட்டி சுத்திட்டு வரேன், எனக்கு ஒண்ணு வாணும், எனக்கு அம்மா தான் வேணும் அப்படிங்கிறது. அடாடாடா இப்படி அழுதா நான் உங்க அம்மா எப்படி யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இப்பா உனக்கு ரெண்டு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன், இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் ஒண்ணு வேணும், எனக்கு அம்மா தான் வேணும். என்னப்பா பாப்பா இவ்வளவு நீ அழுதா நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அம்மா யாரு, பேரு சொல்லு. அதனால இது பார், பெருசு பெருசா அப்பளம் உனக்கு ஒண்ணுங்க, வீட்டுல அண்ணா இருப்பான் இல்லையா, அண்ணா எனக்கு அப்பளம் வேணா ஒண்ணு வேணும், எனக்கு அம்மா தான் வேணும். அப்படி நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும், வேறு நினைவு அறியாத நிலை விரும்பாத மனம் முழுதாக மலர்ந்திருக்கும் அந்த நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு நேருமானால் எதிரே வந்து நிற்பான் இறைவன். இதுதான் சரணாகதி. உன்னை அன்றி உன்னிடம் இருந்து இதையும் அதையும் கேட்கும் வரையில் என்ன ஆகிறது? நம்ம இறைவன்கிட்ட எதை வேணா கேட்கலாம், உரிமை இருக்கு, தருவான். ஆனா அதான் எச்சரிக்கை. த ப்ராப்ளம் வித் டிசையர் இஸ் தட் இட் கெட்ஸ் ஃபுல்ஃபில்ட். ஆசையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் அது நிறைவேறிடும், அதுதான் பிரச்சனை. இறைவன்கிட்ட கேட்டா கொடுத்துருவான், ஆனா கொடுத்த கணம் மறைந்து விடுவான். உங்களுக்கு இறைவன் வேண்டுமா, இறைவனிடம் இருந்து ஒரு பொருள் வேண்டுமா என்பதை நீங்கள் தான் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அவனிடம் ஒரு பொருள், அவனிடம் இருந்து ஒரு வசதி, அவனிடம் இருந்து ஒரு வாய்ப்பு, அவனிடம் இருந்து ஒரு வரம், இதை கேட்டு பெற்று நீங்கள் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சி தீர்ந்த போது எங்கே செல்வீர்கள்? அப்ப திரும்பவும் இறைவனை தேடுகிறோம் நாம். அவனிடமிருந்து இதையும் அதையும் கோருகின்ற வரை, அவன் அதை வழங்கிக் கொண்டே இருக்க, நமக்கும் அது பழகிக்கொண்டே இருக்க, பிறகு ஒரு நாள் நமக்கு சலிப்பு வருகிறது. ஆனா எதை கேட்டாலும் கொடுக்கறானே அவன். நல்லா கேட்டேன், எடுத்துக்கோண்ட ராஜ்யமே கொடுத்தான், எல்லாமே கொடுக்கறானே, ஆனா நமக்கு திருப்தி வரலையே. வாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஓர் அமைதி இல்லை, வண்ண முத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய், பழைய பாட்டு. அடா திருப்தியே வரலே அப்படின்னா, அடாடாடாடா எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவன் என்றால் இந்த எல்லாவற்றையும் விட இவன் எவ்வளவு உயர்வானவனாக இருக்க வேண்டும். இவனிடமிருந்து அதையும் இதையும் கேட்காமல் நீதான் வேண்டும் என்று நான் கேட்டிருந்தால் எப்பொழுதும் நிம்மதியா இருந்திருப்பேனே. அந்த சரணாகதி வந்துவிட்டதென்றால் ஆண்டவன் எதிரே வந்து நிற்கிறான் என்று பொருள். நாம் ஆண்டவனை தரிசிப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதிலே வந்த தளர்ச்சிகள், அதிலே ஏற்பட்ட மறதிகள் மறைப்புகள் இதெல்லாம் அகன்று போக ஆண்டவன் நம்மை தழுவிக்கொள்ள வாரி அணைத்துக் கொள்ள நம்முடைய வாசலுக்கே வருகிறான் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால்தான் ஒரு ஒரு சுவாரஸ்யமான வாக்கியம் என்று சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே கடவுளை பார்ப்பது மிகவும் எளிது, ஒரு நல்ல பக்தனை பார்ப்பதுதான் மிகவும் அரிது. கடவுளை பார்ப்பது மிகவும் எளிது. ஏன் எளிது? எங்கும் இருப்பவன், எந்த வடிவிலும் இருப்பவன், எந்த விதமாகவும் இருப்பவன் இல்லையா? புயலாக வருபவனும் அவனே, சின்ன பூவாக புன்னகைப்பவனும் அவனே இல்லையா, காலனாக வந்து உயிரை குடிப்பவனும் அவனே, தாயாக வந்து பாலை கொடுப்பவனும் அவனே இல்லையா, பகைவனாக வந்து வேலை நெஞ்சிலே எரிபவனும் அவனே, தோழனாக இன்று தோள் கொடுப்பவனும் அவனே. நீங்கள் எதையெல்லாம் முரண்பாடுகள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த முரண்பாடுகள் எல்லாம் அவனே. எத்தனை விதமான வடிவங்கள், எத்தனை விதமான குணங்கள், எத்தனை விதமான குறைகள் என்று நாம் நினைப்போமோ அந்த கற்பனைக்கு அப்பால் இருக்க எல்லாம் விரிந்து கிடப்பவன் அவன், நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன். இறைவனை காண்பது எளிது என்றால் அவன் எங்கும் இருக்கிறான் என்பதால் ஒன்று. இரண்டாவது, எல்லோருக்கும் சம தொலைவில் இருக்கிறான் என்பது, அது நிலவில் வச்சுக்கணும், எல்லோருக்கும் சம தொலைவில் இருக்கிறான். மூன்றாவது, எல்லோருக்கும் சம அளவில் இருக்கிறான். என்னுடைய குருநாதர் ஒரு அழகான வாக்கியம் சொல்வார், God is available for everyone. அது பெரிய விஷயம் இல்லை. All of God is available for everyone. ஒவ்வொருவனுக்கும்
இந்த கடவுள் என்னுடைய முழு சொந்தம் என்று உரிமை கொண்டாட ஏத்து உண்டு. அந்த அளவுக்கு வல்லவன். ஒரு ஒரு 10 மில்லியன் மனிதர்கள் வச்சுங்களேன், ஒரு கணக்குக்கு ஒரு 10 மில்லியன் மனிதர்கள், இவன் என் சொந்தம், இவன் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்ல முடியும். அப்படி இருப்பான். அதை நடத்தி காட்டினான் கண்ணன். இந்த உலகத்துல மனித வடிவில் வந்து அதை நடத்தி காட்டினான் கண்ணன். இன்றைக்கு நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார் ஹனுமான். இன்றைக்கும் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறார். நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் அது நமக்கு புரிகிறது, புரியாமல் போகிறதே தவிர கடவுள் எப்பொழுதும் கடவுளாகவே தான் இருக்கிறார். அதுல மாறவே இல்லை. மனிதன் மனிதனாக இருப்பதில்லை. மனிதன் மா மனிதனாகிறான். மனிதன் சராசரிக்கு கீழே வருகிறான், சரிக்கு விழுகிறான். மனிதன் அனுபவங்களாலும் ஆசைகளால் பெற்ற வரங்களால் பெற்ற சலிப்பினாலும் மாற்றங்கள் நிகழ்ந்து பிறகு சராசரி நிலையிலிருந்து உயர்கிறான். மனிதனில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்கின்றன. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்று கேட்பீர்களானால், அவனுக்கு மாற்றம் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. நமக்கு மாற்றங்கள் உண்டு, வளர்ச்சி தேவை எல்லாம் நமக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கிலே ஒரு அழகான வசனம் இருக்கு. நான் விசாகப்பட்டினத்தில் இருந்ததால் அங்கே இந்த காதல் விழுந்தது. பிலிஸ்தே பலுத்துண்ணவாடே பகவான் துடு அப்படின்னு ஒரு பழமொழி. என்ன தெரியுமா பொருள்? கூப்பிட்டா என்னன்னு கேட்கிறவனுக்கு பேர் தான் கடவுள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவங்க நம்பிக்கை, அந்த எழுத படிக்க தெரியாத கிராமத்து ஜனங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கிறான் பாரு, அவன் தான் கடவுள் அப்படிங்கிறான். கேட்கக்கூடியவர் தான் கடவுள். இன்னைக்கும் கேட்பான். அன்றைக்கு எப்படி நிகழ்ந்தது? சுந்தரர் வந்து எப்படி கூப்பிட்டுருக்காரு சிவனை? பித்தாங்கிறார். வேற எந்த உலகத்தில், வேற எந்த நாட்டிலேயாவது சாத்தியமா கடவுளை வந்து பைத்தியமேன்னு கூப்பிடுறது? எங்கே எங்கேயாவது சாத்தியமா? பாரதியார் வந்து பராசக்தியை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. எங்கள் அம்மா தெரியுமா? யார் தெரியுமா? பேய்ங்கிறார். எங்கேயாவது உண்டா உலக இலக்கியத்தில்? எங்கேயாவது பேயவள் கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை, காயடல் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் அன்னை. இந்த மாதிரி உலக இலக்கியத்தில் எங்கேயாவது கேட்க முடியுமா? நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் இந்த சௌஜன்யம், இந்த அந்யோன்யம் சாத்தியம். அப்படி பித்தா அப்படின்னு கூப்பிடுறார் அவனை. உனக்கு அறிவில்லையோன்னு பாரதியார் வந்து பராசக்தியை கேட்கிறார். அறிவில்லாத அகிலம் அளிப்பாயோ, உனக்கு எண்ணும் சிந்தை ஒன்றிலே உனக்கு புத்தியே கிடையாதான்னு பராசக்தியை கேட்கிறார். இதெல்லாம் வேற எங்கேயாவது கேட்க முடியுமா? இங்கே தான் கேட்க முடியும். அந்த தெளிவு. கூப்பிட்டா என்னன்னு கேட்பான். இன்னைக்கு நம்ம கூப்பிடுறது இல்லை. இப்போ ரமண மகர்ஷிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார், நீங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு இப்படி தொட்டு அவருக்கு சமாதி நிலை வந்ததே, அது மாதிரி நீங்கள் ஏன் எனக்கு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். நம்ம எதை வேணா கேட்போம். ஒரே ஒரு பதில் தான் அவருக்கு. பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டார், நீ விவேகானந்தரான்னு கேட்டார். அவ்வளவுதான். வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? கேன் யூ கிவ் மீ செல்ஃப் ரியலைசேஷன் ஒருத்தர் கேட்கிறார். கேன் யூ டேக் இட்? இவர் பதில் கேட்கிறார், கேன் யூ டேக் இட் அப்படின்னு. நமக்கு ஆசைகள், பெரிய பெரிய வாசகங்களை கேட்டு ஆசைகள் இருக்கின்றன. அதான் அதை வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் அதை தாங்க முடியுமா இல்லையா? கருப்பஞ்சாற்றை கூட நம்ம கையில் அள்ளி கொடுக்கலாம். இரும்பை உருக்கிய சாற்று, இரும்பை உருக்கி அதை நம்மால் இந்த கையிலே வாங்கி கொள்ள முடியுமா? முடியாது. அதற்கு வேற விதமான பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். எனவே அழைத்தால் வருபவன்தான் ஆண்டவன் என்பது நிச்சயம்தான். எப்போது எத்தனை ஆவர்த்தி செய்து அழைத்தால் அவன் வருவான், அதல்ல அங்க பிரச்சனை. அதல்ல அங்க கணக்கு கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சின்ன தவறு. இந்த பொருள்மயமான உலகத்தில், இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் என்ன கணக்கு வச்சுருக்கோமோ அந்த கணக்கை அங்கேயும் ஆன்மீகத்திலையும் அப்ளை பண்ண நினைக்கிறோம். அதுவாக ஒருபோது இந்த கணக்கு அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த கணக்கு இங்கே கொண்டு வர முடியாது. இரண்டு தளங்களுக்கும் வெவ்வேறு கணக்கு. இங்கே என்ன, ஒரு பொருள் இவ்வளோ மூலதனம் போட்டால், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இதுக்கு வட்டி இவ்வளோ வரும், இருக்கா இல்லையா? அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து தபஸ் இஸ் ஈக்குவல் டு போட முடியாது. எஃபர்ட் தான் ரிசல்ட். அங்க முயன்று கொண்டே இருப்பது தான் அங்க அனுபவம். முயன்று கொண்டே இருப்பது தான் அங்கே நிகழக்கூடிய கணக்கு. இங்கே முயற்சி, அதுல வந்து உங்களுக்கு ஒன்றை நீங்கள் அடையலாம் அல்லது பிறகு இழக்கலாம், பிறகு மீட்கலாம். அங்க அப்படி கிடையாது. ஓயாமல் முயன்று கொண்டு முன்னேற்றம் என்ன? வாட் இஸ் ப்ரோக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி? முன்னேறிக்கொண்டிரு முன்னேற்றம் என்பதால் முனைப்பு.
அந்த செயலிலேயே அந்த இலக்கை நோக்கி முனைந்து கொண்டிருப்பதுதான் முன்னேற்றமை தவிர இதை அடைந்தோம் அதை அடைந்தோம் என்பது அல்ல. எப்போ 10 வருஷம் தபஸ் பண்ணா போதுமா, 4 வருஷம் தபஸ், இதெல்லாம் சொல்ல முடியாது, பண்ணிக்கொண்டே இருக்கவனும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது ரொம்ப எளிமையாக சொல்லுவார், தம்பி தண்ணீர் வேண்டும் இல்லையா, இப்போ என்ன செய்யணும், மண்ணை தோண்டணும். ஆஹா, ரெண்டு கண்டிஷன் மறந்துடக்கூடாது, ஒன்று தண்ணீர் வர வரைக்கும் தோண்டணும், இன்னொன்று ஒரே இடத்துல தோண்டணும். இங்கே 10 அடி அங்கே 10 அடி இங்கே 10 அடி தோண்டணும்னா ஒருபோதும் தண்ணி வர ஊர் முழுக்க குண்டும் குழியுமாயிடும். ஆனால் ஒரு ஊக்கமுடன் உற்சாகத்துடன் முழு முனைப்புடன் நாம் நிச்சயித்து கொண்ட இலக்கை நோக்கி இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பதற்கு பெயர் தான் முன்னேற்றம். ப்ராக்ரஸ் இஸ் நத்திங் பட் பீயிங் அட் இட், பீயிங் அட் இட், அதுக்கு பேர் தான் முன்னேற்றம், அதுதான் ப்ராக்ரஸ். ரொம்ப அழகாக என்னுடைய குருநாதர் சொல்வார், இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், சந்நிதியில் இருக்கும், ஒரு சந்நிதி வாசலில் இருக்கும், அனுமானுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன, நம்ம கதவுக்கு இந்த புறத்தில் இருந்து அவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ முன்னேற்றம்னா என்ன, ப்ராக்ரஸ்னா என்ன, உள்ளே நுழைவது அல்ல முன்னேற்றம், இனிமேல் வெளியே பார்க்காமல் இருப்பதற்கு பெயர் தான் முன்னேற்றம். ப்ராக்ரஸ் இஸ் நாட் கோயிங் இன்சைட் பட் நாட் லுக்கிங் பேக், நாட் லுக்கிங் பேக் இஸ் ப்ராக்ரஸ். இனிமேல் நாம் பின்னே பார்க்காமல் இருப்பதற்கு பெயர் தான் முன்னேற்றம். கால் வைக்க பின்னே கதவு அடைக்கும் மெய்வழி, கால் வைக்க பின்னே கதவு அடைக்கும் மெய்வழியின் பால் வைத்த பற்றே நற்பற்று என்கிறது புதிய குரல். அப்படி இருக்கும். இப்போ எங்கே இருக்கிறார் கடவுள்னா, க்ளோசர், க்ளோசர் டு யுவர் ஓன் ஸ்கின், உன்னுடைய தோலை காட்டிலும் இன்னும் அணுக்கமாக ஒன்று இருக்க முடியுமானால் அது இறைவன் தான். நமக்கு தெரிந்த பெரிஃபர் என்ன, தோல், இதுக்கு அதுக்கப்புறம் தெரியல நமக்கு, இவ்வளவுதான் நாம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இதை காட்டிலும் இன்னும் அருகாமையில் இருப்பவன் இறைவன், அது அதை விட குறைவான அழைக்கும் தொலைவு ஒன்று இருக்க முடியாது இல்லையா. ஆனால் நம் கண்முன் அவன் தெரிவதில்லையே என்று நாம் உருகுகிறோம், அவன் முன் நின்று பாடுகிறோம். எப்படி பாடுகிறோம், எங்கும் நீயே நிறைந்தாலும் எங்கோ இருப்பது போலிருப்பாய், எங்கும் நீயே நிறைந்தாலும் எங்கோ இருப்பது போலிருப்பாய், எதிரில் ஒரு முறை வருவாயா என்னுள் சிரிக்கும் இறைவா, எதிரில் ஒரு முறை வருவாயா என்னுள் சிரிக்கும் இறைவா, என்னுயிராளும் தலைவா. அப்புறம் கேள்வி வருது, நீயும் நானும் ஒன்றென்றால் யாரே யாரை தேடுவது, நீயும் நானும் ஒன்றென்றால் யாரே யாரை தேடுவது, நானும் நீயும் வேறென்றால் எங்கே உன்னை சேருவது, நாயேன் ஒன்றும் அறியவில்லை இந்த நரகத்தின் காரணம் புரியவில்லை, நாயேன் ஒன்றும் அறியவில்லை இந்த நரகத்தின் காரணம் புரியவில்லை, நீயாய் திரையை நீக்காமல் இந்த நெஞ்சினில் நிம்மதி வருவதில்லை, கண்ணோ உன்னை காணாது மனமோ உன்னை மறவாது, கண்ணோ உன்னை காணாது மனமோ உன்னை மறவாது, எண்ணம் உன்னை தீண்டாது உன்னை எண்ணாதிருக்க முடியாது, இறைவா இறைவா இறைவா. தவறுகளே என் தவமேடை தவிப்பே எந்த ஆராதனை, வேற என்ன தவம் செய்ய முடியும், தவறுகளே என் தவமேடை
தவிப்பே எந்தன் ஆராதனை வருவாய் வருவாய் என்றே நான் வாசலில் நம்பி ஏங்குகிறேன் கண்ணீர் துளிகள் மலராகி கணந்தோறும் உன்னை பூசிக்கிறேன் கண்ணீர் துளிகள் மலராகி உன்னை கணந்தோறும் நான் பூசிக்கிறேன் கருணை கடலே உன் முன்னே ஒரு கவளம் ஏழையாசிக்கிறேன் ஏதோ வந்ததை பாடுகிறேன் இமைகளை மெதுவாய் மூடுகிறேன் ஏதோ வந்ததை பாடுகிறேன் இமைகளை மெதுவாய் மூடுகிறேன் உன் மடியில் ஓரிடம் தேடுகிறேன் நான் மரணத்தின் வாசலில் வாடுகிறேன் இறைவா 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 இதுதானே நம்முடைய நிலைமை இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதானே எங்கும் இருக்கிறான்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு வலிமையாக இல்லை நம்முடைய பிரார்த்தனைகள் வலிமையாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை வலிமையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனை எங்கே வருதுன்னா வீக் ப்ரேயர் ஸ்ட்ராங் டிசையர் ஸ்ட்ராங் டிசையர் வீக் ப்ரேயர் அப்படி இருக்கிறது அவனை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையும் வலுவாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் கோருகின்ற பிரார்த்தனையும் வலிமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே மகான்கள் நமக்கு காட்டி இருக்கின்ற வழியிலே பார்ப்பீர்களானால் சங்கல்பம் இத்தனை இருக்கும் சாதனை அத்தனை இருக்கும் நாம் சங்கல்பம் பெரிய பட்டியலாக வைத்து கொண்டு சாதனை மிக குறுகியதாக வைத்துக் கொள்கிறோம் இதுதான் கணக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சங்கல்பம்னு ஒன்று இருக்கு சாதனான்னு ஒன்று இருக்கு நம்முடைய சங்கல்பம் என்பது துளியாக இருக்கணும் இப்போ மழை வேணும்னு வச்சுக்கோங்க மழை வேணும் நம்ம ஹனுமார்ட்ட பிரார்த்தனை பண்ணணும்னா ஹனுமந்தா மழை வேணும்பா சொன்னால் போதும் மதுராந்தகத்துக்கு தெற்கேயிலிருந்து 35 கிலோமீட்டர் ரேடியஸில் 10 மில்லிமீட்டர் மழை இப்படியெல்லாம் தேவையில்லை இது இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் பிரார்த்தனையில் ஒத்தே வராது அவ்வளோதான் ஐயா மழை வேண்டும் விடாது பிரார்த்தனை விடாது இருக்கணும் 10 நாள் எடுத்துக்கிட்டோமா 12 நாள் எடுத்துக்கிட்டோமா விடாம அந்த பிரார்த்தனை மழை வேண்டும் அதுக்குண்டான பிரார்த்தனை ஓம் ஹூம் ஹனுமதே நம ஓம் நமோ பகவதே ஹனுமந்தாய வரலையா புத்திர் பலமே சோதரியம் அதுவும் வரலையா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிக்கொண்டே போக வேண்டியது அவ்வளவுதான் திரும்பியே பார்க்கக்கூடாது ஒரு பக்தன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை ஃபாலோயிங் அப் பிரார்த்தனையில ஃபாலோ அப் இருக்கக்கூடாது பிரார்த்தனையில நம்பிக்கை குறையக்கூடாது இறைவா இறைவன் என்று ஒருவன் இருந்தான் ஆனால் இப்படி செய்யக்கூடாது பிரார்த்தனை நின்னை சில வரங்கள் கேட்டேன் இதை நேரே இன்று எனக்கு தருவாய் நாம் பாரதி அப்படி இருக்கணும் கணபதியிட்ட பாரதியார் வந்து வரம் கேட்கிறார் நம்ம கணபதியிட்ட எப்படி வரம் கேட்போம் இருக்கார் கணபதி ஐயா அப்படின்னு கைகாலெலாம் அப்படியே ஒடுங்கி போய் அவர் முன்னால் குப்புற விழுந்து கேட்போம் இல்லையா ஏதோ என்னை பார்த்து போட்டு கொடுப்பான் தானே கேட்போம் பாரதியார் அப்படி கேட்கல எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதிங்கிறார் கமான் டேக் டவுன்ங்கிற ஸ்டெனோகிராஃபர்ட்ட சொல்ற மாதிரி ஸ்டெனோகிராஃபர் தானே இவர் வியாசர் சொல்ல சொல்லி எழுதினவர் தானே அது ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி சொல்லுப்பாங்கிறாரு அவரும் புன்னகையோடு என்ன ஆகணும் மனதிற் சலனம் இல்லாமல் எடுத்தெடுப்பிலே என்ன கேட்கிறார் மனதிற் சலனம் இல்லாமல் சரி எழுதிக்கிறேன் கொடுத்துட்டேன் மதியில் இருளே தோன்றாமல் என்னோட புத்தியில் இருட்டுங்கிறது நுழையவே கூடாது அறியாமை என்பது அதனுடைய சாயை கூட வரக்கூடாது சரி அப்புறம் இப்படி பாக்குற பார்த்துட்டு நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் எப்பொழுதும் மௌன நிலை வேண்டாமா இவருக்கு எப்ப வேணுமோ அப்ப மௌன நிலை வேண்டுமா ஏன் இவர் ஆங்கிலேயரை எதிர்த்து கவிதை எழுதணும் கட்டுரை எழுதணும் பிரசங்கம் நிகழ்த்தணும் இவ்வளவு இருக்கு அதெல்லாம் இருக்கும்போது மௌனம் வந்தா செய்ய முடியாது சுதந்திர போராட்டத்துல ஈடுபட முடியாது அதனால நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் சரிப்பா அதையும் கொடுத்துட்டேன் போதுமா இன்னும் ஏதாவது ஒண்ணு கேளன் கணக்கும் செல்வம் அது என்ன கணக்கும் செல்வம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அது இப்போ ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு 80 வயது பெரியவர் அவரை நம்ம வந்து அவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குறோம் அவருக்கு வழங்க உட்கார் அவர் எழுந்து நிக்கிறதே சிரமப்படுறாரு என்ன பண்றோம் பெருசா ஒரு விக்கிரகம் கொடுக்குறோம் அவர்கிட்ட
மீனாட்சியம்மன் விக்ரம் இல்ல வெங்கடா பத்மாவதி தாயாரோட இருக்கக்கூடிய வெங்கடாதிரபதி விக்ரம் ஊழோ பெரிய விக்கிரகம் பொண்ணுல செய்தது தங்கத்தில் செய்தது கொடுக்குறோம் தூக்க முடியுமா அவருக்கு அப்படி வாங்கினோடனே அப்படி கொடுத்துடுற அப்படி கணக்கும் செல்வம் வேணுங்கிறார் அது அது அந்த அந்த செல்வம் எப்படி கணக்கணும்னா அதை வாங்கினோடனே இன்னொருத்தன் கொடுக்கணும்னு தோணணும் அவ்வளவு இருக்கணும் சர்ப்ளஸ் அபண்டன்ஸ் அப்படி இருக்கணும் கணக்கும் செல்வம் அப்புறம் 100 வயது அப்புறம் வச்சா பாருங்க இவையும் தர நீ கடவாயேன்னா யூ ஆர் ஒப்ளைஸ்ட் டு கிவ் மீ இல்லை இதையெல்லாம் வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறாய் கடன் பட்டிருக்கிறான்னு கணபதி சொல்றான் இப்படி இப்படி கேட்கணும் இன்னைக்கு உடனே கேள்வி கேட்பாங்க நம்ம பசங்க என்ன சார் பாரதியார் 100 வயசு கேட்டார் கணபதிட்டு 38 வயசுல போயிட்டார் போகலையே இன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிறாரே எத்தனை ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே வார்த்தைகள் மூலம் நாம் நம்முடைய வார்த்தைகள் மூலம் வாழ்வோமா நாம் சொல்வது வெறும் வார்த்தை அவன் சொல்லிவிட்டு போனது வாசகம் ஏனென்றால் சித்தம் முழுக்க அவன் பராசக்தியை நிறைத்து நிறைத்து கோரி கோரி கேட்ட வார்த்தைகள் மற்றவர்களுக்காய் கேட்ட வரங்கள் அவனுக்கு கொடுத்த பலம் அது எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதிற் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாய் அப்படி கேட்கணும் அப்படி கேட்டா எங்க போவோம் நீ எது நமக்கு அழைக்க தெரியவில்லை அதனால் அவன் தென்படுவதில்லை அதாவது வருதல் என்று ஒன்று கிடையவே கிடையாது வருதல் என்பது எங்க இருக்கு தெரியுமா அவதாரமாக அவன் இறங்கி வருவது மட்டும்தான் இருக்கு டிசெண்டிங் அப்படி இருக்கு மற்றபடி ஒரு பக்தனுக்கும் ஆண்டவனுக்கும் நடுவே தொலைவே கிடையாது நாம கூப்பிட்டு அவன் வரதா நமக்கு ஒரு நினைப்பு ஒரு சந்தோஷம் நாம் நான் எப்படி அழைக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை எப்போ தெரியும் அப்படின்னா நம்மளே நம்ம கேட்டுக்கணும் இது வேற யாரும் நமக்கு காட்டி கொடுக்க தேவையில்லை அவன் நமக்கு எப்போதும் தேவைப்படுகிறானா என்ற ஒரு கேள்வி இந்த உடம்பு நாம் வாழ்கின்ற காலம் முழுதும் நமக்கு தேவைப்படுகிறதா இல்லையா எவ்வளவுதான் சுமை இருக்கட்டுமே எவ்வளவுதான் ஆர்த்ரைட்டிஸ் வரட்டும் ஜாயிண்ட் பெயின் வரட்டும் உடம்பு வேணுமா வேண்டாமா தேவையா எத்தனை இன்னல்கள் அனுபவித்தாலும் ஏற்கனவே அனுபவித்த இன்பங்கள் அந்த நினைப்பால் தூண்டப்படுகின்ற விளைவுகள் விருப்பங்கள் இதை நிறைவேற்றிக் கொள்ள இந்த உடம்பு தேவைப்படுகிறதா இல்லையா நல்ல முறையிலேயே சொல்வோம் இறைவனை பணிய வேண்டும் என்றால் இந்த உடம்பு தேவையா இல்லையா நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த தேகம் தேவையா இல்லையா தேவைப்படுகிறது நமக்கு இந்த உடம்பு தேவைப்படுகிறது உடம்பை காட்டிலும் இன்னொன்று இருக்கு அதுக்கு என்ன பேரு உணர்வு பிரஜை கான்சியஸ்னஸ் இது தேவையா இல்லையா ஒரு சாதாரண டிவி சீரியல் பார்க்க மறந்து போய் தூங்கிட்டாலும் ஐயோ என்னாச்சு ஒன்னும் ஆயிருக்காது என்ன ஆகும் இன்னும் 10 வாரம் கழிச்சு பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும் அது எங்க போயிடும் ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்காது கான்சியஸ்னஸ் தேவைப்படுகிறது நமக்கு தேவைப்படுகிறதா அதுக்கு பின்னன்னு ஒன்று இருக்கு அதுக்கு பேர் என்ன உயிர் உயிர் வேணுமா வேண்டாமா உயிர் இல்லாமல் உணர்வு உண்டா இந்த உடல் இயங்குமா ஏங்க அப்போ உயிரும் தேவைப்படுகிறது இது உயிர் எவ்வளோ பெரிய தேவையா இருக்கு உடம்பு பெரிய தேவை நினைக்கிறோம் உடம்போட உணர்வு பிரஜை கான்சியஸ்னஸ் இன்னும் பெரிய தேவையாக இருக்கிறது அதை காட்டிலும் உயிர் என்று இன்னும் தேவையாக இருக்கிறது அந்த உயிரை கம்பளை போல் ஏற்றி இறைக்கின்ற சுவாசம் நமக்கு தேவையா இல்லையா எப்பேற்பட்ட சுவாசத்தை நம்ம என்றைக்காவது அதனுடைய அருமையை உணர்ந்திருக்கிறோமோ வி டேக் இட் ஃபார் கிராண்டட் பாரதியார் சொல்வார் வீட்டுக்கு வீடு விக்னமாக வந்து சேர்ந்திருக்கிறது ஹார்மோனிய பெட்டியம்பர் ஹார்மோனியம் ஓசை அவருக்கு பிடிக்கல எல்லாரும் வாசிக்கிறாங்களேட்டு சத்தமாக இருக்கேன் அவரும் வாசிப்பார் அது வேற விஷயம் வீட்டுக்கு வீடு விக்னமாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்த ஹார்மோனிய பெட்டி பார்க்க மழமழப்பாக இருக்கிறதா தோதாக துருத்திகள் வைத்திருக்கிறானா அதை இப்படி இசைத்து ஓ நாமல்லவோ இந்த ஓசையை உண்டாக்கினோம் என்று நினைத்துக் கொள்கிறான் பாமரன் அப்படின்னு எழுதுறார் அது மாதிரி நாம் இப்படி எப்படி நடக்கிறோம் எத்தனையோ செயல்களில் ஈடுபடுகிறோம் இந்த சுவாசத்தையே நாம் தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்கின்ற பிள்ளைத்தனமான சிறு பிள்ளைத்தனமான எண்ணம் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் ஊக்கப்படிங்க தெரியும் யாராவது ஒருத்தர் இப்படி வந்து பிடிக்கிட்டோம் தெரியும் அப்பொழுதுதான் நம்முடைய சுவாசத்தினுடைய அருமையை அனுபவிக்கிறோம் எப்படி நிழலினுடைய அருமை வெயிலில் புரியுமோ வெயிலினுடைய கொடுமை நிழலிலே புரியுமோ அதுபோல் அடைக்கப்பட்டால்தான் தடை என்று ஒன்று ஏற்பட்டால்தான் சுவாசத்தினுடைய அருமை நமக்கு விளங்கும் அந்த சுவாசத்தை காட்டிலும் இன்றியமையாததாக இறைவன் எனக்கு என்கின்ற உணர்வு தோன்றுமானால் அந்த கணம் இறைவன் நேரே நிற்பான் அவ்வளோதான் விஷயம்
Are you serious about it? என்று தான் அவர்கள் திருப்பி கேட்கிறார். Why have I not realized myself? என்று கேள்வி. ஏன் நான் என்னுடைய ஆன்ம நிலையை அறிந்து கொள்ளவில்லை? அப்படி கேட்டால் ஆர் யூ சீரியஸ் அபவுட் இட் என்று தான் கேட்கிறார் பதில். ஏனென்றால் நமக்கு பட்டியல் இருக்கிறது. என்னுடைய குருநாதர் சுவாரஸ்யமாக ஒன்று கேட்பார், சொல்லுவார், தம்பி யாராவது ஒன்ன ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஃபைன் அப்படின்னு தான் சொல்லணும், அப்புறமா எடுவோம் லிஸ்ட். என்பர் கொஞ்சம் தாமதப்படுத்தி அப்புறமா லிஸ்ட் எடுத்து நீ சொல்லலாம், முதல்ல ஃபைன் தான் சொல்லணும். அதுதான் சம்பிரதாயம், அதுதான் நல்ல மரபு. இப்போ ஆர் வி சீரியஸ் அபவுட் இட்? நமக்கு முதல்ல எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்குமே வந்து பிறந்த எத்தனையோ நாட்டு, இந்த பிறவி மட்டும் எடுத்துக்கங்க, நம்மளுடைய போன பிறவி நமக்கு தெரியாது, வரப்போகிற பிறவி நமக்கு தெரியாது. அந்த டேட்டாவெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் டேட்டா தான். நம்முடைய நேரடி அனுபவம் இந்த வாழ்க்கை. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு ஒப்பற்ற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம, அப்போ தான் உருப்பிடுவோம். சரி, இந்த பிறவியில் நமக்கு இந்த இறைவன், சத்தியம், மோக்ஷம், முக்தி, விடுதலை, ஆன்மநிலை, ஆத்ம சாட்சாத்காரம், என்னென்னவோ வார்த்தைகள் ஒருத்தருக்கு இருக்கு. இந்த உணர்வு எப்போ வந்தது? முதல்ல வந்துட்டா வரல, படிப்படியாக கொஞ்ச நாள் ஆன பிறகு தானே வந்தது. தடுக்கி விழுந்து வந்த பின்னே தான் தத்துவம் புரிகிறது இல்லையா? வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் யோசிக்கும் பொழுது தெரியும். இன்பத்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, பணம் நமக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, வசதிகள் நமக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணும் போது அப்போ அப்படி திரும்பி பார்க்குறோம், கொஞ்சம் அனுமார் கோயிலுக்கு வந்துட்டு போகலாமே, இது என்ன சங்கதி பார்த்துருவோமே அப்படின்னு தோணுது. அப்போ நமக்கு பெரிய பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் வந்து மளிகை கடை லிஸ்ட் மாதிரி பெருசாக இருக்கும். மளிகை கடை லிஸ்ட் அம்மா போடும்போது தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் அதில் இல்லாத ஐட்டமே இருக்காது, எல்லாம் எழுதியிருப்பா அம்மா. நடுவில் முக்தி, அதான் நம்ம கையில் இருக்கிற பட்டியல். அதில் எங்கேயோ ஒரு ஐட்டமாக, அது 120 ஐட்டம் அம்மா எழுதியிருக்கா இல்லையா, அதில் ஏதோ ஒரு ஐட்டமாக முக்தி இல்லை சத்தியம் இல்லை தரிசனம் அப்படின்னு இருக்கு. முதல் இல்லவே இல்லை, அதுக்கப்புறம் அது இருக்கு, எங்கேயோ இருக்கு. பிறகு என்ன ஆகிறது? நாளடைவில் வாழ்க்கை தான், இயற்கை, இந்த பிரகிருத்தியோடு நாம் கொள்ளுகின்ற இடைவிடாத தொடர்பு தான் இன்பமும் துன்பமும். இன்பம் தனியாக துன்பம் தனியாக ஒன்று, ரெண்டும் ஒன்று தான், அது சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் நம்ம, பட்டால் தான் தெரியுது நமக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும் ஒரு அருமையான வாசகம், எனக்கு ஒரு துன்பம் விளைகிறது, அந்த அடியவர் சொல்கிறார், எனக்கு ஒரு துன்பம் விளைகிறது, இந்த துன்பத்திலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்று நான் ஒரு முயற்சி எடுத்தால் அதுவும் துன்பத்தில் போய் முடிகிறதே ஏன் அப்படின்னு அழற. அதுக்கு குரு சொல்றார், உனக்கு துன்பம் விளைந்த காரணத்தை முதல்ல பாரு, அப்புறம் நிவாரணத்துக்கு நீ எடுத்துக்கொண்ட முயற்சியை பாருப்ப புரியுன்றார். புரியலையே, சரி நான் சொல்றேன். நீ இன்பமே வேண்டும் என்று விளைந்தாய், அது துன்பத்தில் தான் முடியும். உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும்னு வாலியோட பாட்டு வரும். எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருந்தால் ஏமாற்றம் என்று ஒன்று நிச்சயமாக நடந்தே தெரியும். எதிர்பார்ப்பு, இனிமேல் உன்னுடைய இன்ப விளைவு துன்பத்தில் முடிந்தது. சரி, அப்போ சொன்ன குருவே, துன்பத்தை அடையும் போது அதுலேருந்து நிவாரணம் அடைய வேண்டும், நிவாரணம் காண வேண்டும் ஒரு முயற்சி எடுக்கிறது எப்படி தப்பாகும்? ஒரு மனிதனுடைய நியாயமான கோரிக்கை, ரொம்ப நியாயமான கோரிக்கை தான், முயற்சி நல்லது தான். ஆனால் நீ என்ன முயற்சி பண்ணுற? இந்த துன்பத்திற்கு நிவாரணம் இன்பம் என்று கருதி கொள்கிறாய், அதனால தான் தோத்து போகிற. அந்த இன்பம் தானே உன்னை துன்பத்தில் கொண்டு போய் விட்டுது, அந்த துன்பத்துக்கு மறுபடியும் நீ இன்பம் அல்லவா நிவாரணம் என்று தேடுகிறாய். எந்த கல்லா இருந்தால் என்ன சொந்த பல்லை உடைத்துக் கொள்ள? How does it matter whether you break your teeth with a blue stone or a white stone? என்னோட குருநாதர் கேட்கிறார், எந்த கல்லா இருந்தால் என்ன சொந்த பல்லை உடைத்துக் கொள்ள, அதுக்கு நீ இன்பம் என்று பெயர் வைக்கிறாய், இதற்கு துன்பம் என்று பெயர் வைக்கிறாய், இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ துன்பம் இன்பம் நாடப்பட வேண்டியது அல்ல என்றால் துன்பமும் நாடப்பட வேண்டியது அல்ல. எந்த குருவும் நீ வந்து துன்பத்தை தெரிவித்துக் கொள்ள சொல்லுவான், யாருமே சொல்ல மாட்டான். இன்பம் அதுல தலைகுப்புற விழுந்து அதை நாடுவது தவறு எப்படியோ, அதே மாதிரி எனக்கு துன்பம் வேண்டும் என்று ஒரு துக்கிரித்தனமான மனப்பான்மையும் தவறு. ஆண்டவனுக்கு அழுமூஞ்சிகளை பிடிக்காது. God doesn't like long faces. எல்லாம் ஆனந்தமா இருக்கணும் தான் ஆண்டவன் விரும்புகிறார். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்பம் துன்பம் இவற்றை தாண்டி ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் அமைதி, சாந்தி. அதை நாடு, எப்பொழுதும் இன்பம் உனதாக. Peace is happiness. Happiness is not peace. Peace is happiness. Happiness is not peace. அமைதி தான் ஆனந்தம், மகிழ்ச்சி அமைதி ஆகாது. இப்போ எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்கிறோம், பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைன்னு. எப்படி இருக்க முடியும்? மனதினுடைய
இயல்பே ஓட்டம் சஞ்சலம் அதுல எப்படி இருக்க முடியும் பாதரசத்தை அப்படி போட்டுட்டு அது ஒரு இடத்துல நிக்க எப்படி நிக்கும் அதனுடைய இயல்பு ஓடுவது சதா சலித்து கொண்டே இருப்பது மனதினுடைய இயல்பு சஞ்சலித்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய விரைவு தொகுதி தான் மனசு அது எப்படி பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் பீஸ் என்பது ஆத்மா சம்பந்தப்பட்டது சாந்தி என்பது ஆத்மாவுக்கு மட்டுமே தெரியும் அந்த ஆத்ம சாந்தியை மனம் ஆனந்தம் என்று தான் புரிந்து கொள்ள முடியும் மைண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பீஸ் ஒன்லி அஸ் ஹாப்பினஸ் மைண்ட் பீஸ் புரியாது அதனால தான் பீஸ் பீஸாக கிடக்கும் நம்ம அப்படி புரிவதில்லை இப்படி நம்ம தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும் எனவே சுவாசத்தை காட்டிலும் இன்றியமையாததாக நாம் இறைவனை கருதுவோம் ஆனால் அவன் வந்து நிற்பான் எதிர அவனை புரிந்து கொள்ளலாம் அப்போ போவே அவன் இங்கே தான் இருக்கான்றது தெரியும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வள்ளுவர் அதனை ஏகினான் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உள்ளே அவன் ஏற்கனவே இருக்கிறான் ஏற்கனவே அங்கு இருக்கிறான் அந்த ஏகினான் என்ற சொல்லில் அழகாக காட்டுகிறார் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினார் மாணிக்கவாசக பெருமாள் என் அழகான வார்த்தை பாரு ஏற்கனவே இருக்கிறவனை தான் நீ பார்க்கிற நீ கூப்பிட்டு அப்புறம் வந்தவனை பார்க்கல நீ இப்பதான் என்னோட குருநாதர்கிட்ட ஒரு முறை சொன்னேன் எவ்வளவு மட்டமான அறிவு பாருங்க என்னுடைய அறிவு குருஜி நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அல்டிமேட்லி யுவர் ரைட் அப்படின்னேன் முதல்லயே நான் ரைட் தான்டா யூ ரியலைஸ் இட் அல்டிமேட்லின்னார் உனக்கு அப்புறமா தெரிஞ்சுட்டேன்றார் அதே மாதிரி ஏற்கனவே இங்கே இருக்கிறான் நெஞ்சிலே நிறைந்திருக்கிறான் சித்தத்தில் உறைந்திருக்கிறான் கடவுள் நாம் புலன்கள் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொண்டு வெளியே சிதறி சிதறி கிடக்கிறோம் ஒரு நாள் பட்டை அடித்தாங்காம அப்படி திரும்ப பாடடா வந்துட்டானே வந்துட்டல நம்ம தான் வந்திருக்கோம் அவன் அங்கே தான் இருக்கிறான் இதான் அழைக்கும் தொலைவில் ஆண்டவன் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ அழகா இருக்கு பாரு இன்னொன்று குந்தி தேவி வந்து கண்ணன்ட்ட பார்த்து என்ன அத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் கண்ணன் அத்தை தானே ரொம்ப சொந்தமாக வச்சுக்குவார் எல்லாரையும் கண்ணன் ஒருத்தனுக்கும் வசப்பட மாட்டான் கண்ணன் எல்லார்ட்டையும் அணுக்கமாக இருப்பான் ஹி வில் நெவர் கிவ் ஹிம்செல்ஃப் இன் டு எனிஒன் உனக்கு என்ன வேணும் அத்தைன்னு கேட்டால் உனக்கு அது வேணுமா இதெல்லாம் வேண்டாம் இந்த மாயெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ நான் கேட்குறது எனக்கு கொடு என்ன வேணும் எனக்கு நான் வாழ்நாள் முழுக்க என்னுடைய வாழ்வினுடைய கடைசி தருணம் வரைக்கும் சின்ன சின்ன கஷ்டங்களை எனக்கு கொடுத்துட்டே இருன்னு கேட்குறான் இது அவர் சிரிக்கிறார் அவருக்கா தெரியாது இருந்தாலும் அவன் மூலமாகவே வரவாங்க எதுக்கு இப்படி ஒரு விசித்திரமான ஒரு வரத்தை கேட்குறேன் இந்த பார் கண்ணா உனக்கு தெரியாது இல்லை இருந்தாலும் நீ கேட்குறேன்றதுனால சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் கொடுத்தேன்னா உன்னை நான் மறந்தே போயிடுவேன் ரொம்ப எனக்கு சுகத்தை கொடுத்தா உன் நினைப்பே எனக்கு வராது உன்னுடைய நினைப்பு தான் எனக்கு முக்கியம் உன்னையும் என்னையும் இணைப்பது மந்திரம் அல்ல தந்திரம் அல்ல வேதம் அல்ல யோகம் அல்ல ஞானம் அல்ல எதுவுமே கிடையாது நினைப்பு தான் இந்த ஃபீலிங் தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்றார் வள்ளுவர் அந்த உணர்ச்சின்ற என்ன வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க வள்ளுவர் எது வந்து நட்புக்கு ஸ்கோப் கொடுக்குதுன்னா கிழமை தரும்னா ஃபீலிங்ஸ் தான் ரசனைகள் ஒத்து போகிறது கூட இல்லவா நமக்கும் அவனுக்கு ரசனை எப்படி ஒத்து போகும் அவன் ரசனையே வேற நம்ம ரசனையே வேற இல்லையா அதனால் அங்கே போக வேண்டாம் வேவ் லென்த்துக்கு போகாதீங்க வைப்ரேஷனுக்கு போங்க எப்படி அது அப்படின்னு நினப்பு என்னது ரியலைசேஷன் பெரிய ரியலைசேஷன் எல்லாம் ஏன் பக்கம் பக்கமாக போட்டு நம்ம சுமந்து கஷ்டப்படுறோம் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இஸ் ரியலைசேஷன் அவ்வளோதான் இடைவிடாமல் அவனை நினைத்து கொண்டிருப்பதை காட்டிலும் ரியலைசேஷனுக்கு என்ன விளக்கம் இருக்க முடியும் அதனால் குந்தி தேவி சரியாக தான் கேட்டதை பார் உன்னை எப்பொழுதும் நான் நினச்சிக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் அதுக்கு எனக்கு ஒன்று தேவைப்படுது இந்த உலகத்தினுடைய கஷ்டம்தான் உன்னை நினைக்க வைக்கும் என்ன ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாது கண்ணு தாங்க முடியாது மறந்து போயிடுவேன் ரொம்ப இன்பத்தை கொடுத்துறாது உன் ஞாபகமே எனக்கு வராகிற எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டிருக்கும்படியாக சின்ன சின்ன துன்பங்களை எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தா நினைத்து கொள்ளலாம் அதனால கடவுள்கிட்ட எப்படி கேட்கலாம் இன்பத்தையும் துன்பத்தையும் கண்டு பயந்து விடாமல் எப்பொழுதும் உன்னை நினைக்கும்படியாக என்னை வைத்திரு என்று கேட்கலாம் குந்தி தேவி சூப்பபா நமக்காக இதை இந்த வரத்தை கேட்டிருக்கிறாள் இன்னொன்று ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களா ஒப்பந்தம் செய்யணும் அருணகிரிநாதர் வந்து ஒரு பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்றதுங்கிறது சொல்றார் கால்பட்டு அழிந்தது அயன் கை எழுத்தேங்கிறார் பிரம்மா எழுதியிருக்கான் இன்னென்ன வினைகள் இவன் இன்னொன்றைய இன்னென்ன செயல்கள் இவன் செய்திருக்கிறான் அதனால இவ்வளவு விளைவுகள் வந்திருக்கு இதெல்லாம் இவன் அனுபவித்தே தீரணும்னு அயன் கை எழுத்து ஒரு பத்திரம் வந்து செல்லுபடியாகுது ஏன்னா கையெழுத்துட்டு இருக்கான்
அது எப்படி செல்லுபடி ஆகாம ஆக்குறது அந்த கையெழுத்து அழிக்கிறது அவன் கால் பட்டு அழிந்தது அயன் கையெழுத்தேங்கிற என்ன வாசகம் அருணகிரிநாதருடையது அது அழிச்சிட்டா பத்திரம் செல்லுபடி ஆகாது எந்த கோர்ட்டிலும் அது செல்லுபடியாது வாசகங்கள்லாம் இருக்கும் ஆனால் செல்லுபடி ஆகாது நீ செய்த வினை அந்த பதிவு ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் ஆனால் செல்லுபடியாகும் பிகாஸ் தெர் இஸ் நோ சிக்னேச்சர் ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர் இல்லாத ஒருத்தன் காலால் அழிச்சிட்டான் கால்பட்டு அழிந்தது அயன் கை எழுத்து அது எப்படி எப்போ நிகழும் எப்போ நிகழும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் தான் நிகழும் அப்பா நீ முழுக்க முழுக்க எனக்கு சொந்தம் நான் முழுக்க முழுக்க உனக்கு சொந்தம் இது வந்து ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது இந்த ஒப்பந்தமான வெரி ஈஸி டு டூ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ வெரி வெரி பிளசன்ட் இடைவிடாமல் வந்து 24 மணி நேரமும் ஒரு அற்புதமான லகரியில் உள்வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் வெளியில் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் நம்முடைய கடமை நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்கறது குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வருது காய்கறி ஏன் இவ்வளோ மோசமாக வாங்கிட்டு வரேன்ட்டு வீட்டில் மனைவி திட்டினா அதை வாங்கிக்கிறது எல்லாமே நடக்கும் ஒன்றும் மாறிடாது நம்முடைய சூழ்நிலைகள் ஒன்றும் மாறிடாது ஆனால் நாம் மாறி இருப்போம் எவன் வந்து சாமர்த்தியமான பக்தன் அப்படின்னு கேட்டேன்னா சூழ்நிலைகளில் மாற்றங்கள் விளைந்தால் வராது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் மாறி இருக்கணும் நாம் அதை விட உயரமாக இருக்க வேண்டும் யூ ஷுட் லேர்ன் டு க்ரோ டாலர் தேன் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் அதை வாங்கிக்கணும் அதுதான் வரும் அது எப்போ வரும் இவன் கூட இந்த ஒப்பந்தத்தை செஞ்சுக்கணும் என்ன செஞ்சாலும் அவனை அதில் ஈடுபடுத்தணும் இதை வந்து கண்ணபிரானுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் கண்ணன் கோபியரை விட்டு பிரியும் பொழுது அவனுக்கு 12 வயசு மகாபாரதத்தின் படி கண்ணன் 120 வயது வரை வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது இந்த 12 வயதிலிருந்து 120 வயது வரை கண்ணன் ஒரு முறை கூட கோபியரை சென்று பார்க்கவில்லை கோபியர்களில் ஒருவர் கூட கண்ணனை சென்று தரிசிக்கவில்லை அப்புறம் என்னாச்சு கோபியர்கள் அவனை மிஸ் பண்ணவே இல்லையா எப்படி மிஸ் பண்ணாமல் இருந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் கண்ணனை சம்பந்தப்படுத்தி பார்த்தார்களாம் காலை விடிந்தது அப்படின்னா ஆஹா அவன் கண்ணன் கண்ணு திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்களாம் இந்த மாடு ஓட்டிட்டு போனா ஆஹா அவன் இருந்தான்னா அந்த மோகன ராகம் வாசிச்சுட்டே போயிருப்பான் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்களாம் மோகன ராகம் காலையில் பாடணும் அதை வாசிச்சுட்டு போயிருப்பானே அப்படின்னு நினச்சிருப்பாங்களாம் நல்ல வெண்ணை திரண்டு வந்தா அந்த பாவி இருந்தால் அதெல்லாம் திருடி தின்றுப்பான்ல அப்படின்னு அவன் ஞாபகம் வருமா வீடு அமைதியாக இருந்தால் வீடாகவே இல்லை இது அவன் இருந்தானே இத்தனைக்கும் 4 தோழர்களை கூட்டின்னு வந்து அந்த பானையெல்லாம் உடைச்சிருப்பான் இல்லையா அப்படின்னு அந்த கருமேகத்தை பார்த்தா அந்த சாமலனுடைய ஞாபகம் வருமா அந்த மாடுகள் திரும்ப வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அதனோட முகத்தில் ஒரு சோகம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுமா இப்படி தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் கண்ணனை சம்பந்தப்படுத்தி பார்த்து அவனை நினைத்து கொண்டே இருந்ததால் அவனை மிஸ் பண்ணவே இல்லையா தே வர் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் இஸ் ஆப்சன்ஸ் சோ மச் தட் தேர் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் ஹிஸ் பிரசன்ஸ் என்னோட குருநாதர் இன்னும் அருமையான வாசகம் பாருங்க தேர் வர் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் இஸ் ஆப்சன்ஸ் சோ மச் தட் தேர் ஃபில்ட் வித் ஹிஸ் பிரசன்ஸ் எப்பொழுதும் அவன் இங்கே இல்லையே அவன் இல்லையே இப்படி நினைச்சிட்டதுனால அவன் தான் இருக்கான் அப்படி நம்ம நினைக்கணும் அப்படி நினைத்தோமானால் அழைக்கும் தொலை அழைக்கவே அவன் இருப்பான் தொலைவே கிடையாது இங்கே போக முடியும் அவன் இங்கே போக முடியும் எனக்கு நீ வேண்டும் நீ தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நம்ம நிற்கும் பொழுது இங்கே அங்கே நகர முடியுமா ஒரு செங்கல் அப்படி தூக்கி போட்டு அங்கே நில்லு அப்படின்னு சொன்னால் பாண்டுறங்க நில்லாம் இல்லையா உபா இட்டு வாரி அப்படின்னு பாடுது இட்டுன்னா செங்கல் சுந்தரத்தை தியானம் உபா இட்டு வாரி பாடுறான் இல்லையா எப்படி எந்த அவன் என்ன ஆஃபீஸரா சாதாரண ஒரு ஏழை எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன் அது வரைக்கும் அங்கே நில்லுன்னா நின்னானே பாண்டுறங்க இடுப்பில் கை வச்சு இருப்பான் ஏன்னா அவன் அதை தவிர இது ரெண்டு விஷயம் கரெக்டாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெளிவாக வைத்திருக்கிறார்கள் ஒன்று எப்பொழுதும் இறைவனுடைய ஞாபகத்தில் திளைத்திருத்தல் இன்னொன்று நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளிலிருந்து வழுவாமல் இருத்தல் இது ரெண்டும் இது ரெண்டும் வந்து முரண்பாடாக ஒரு நினைக்கிற நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் அதனால தான் சஃபர் பண்ணுறோம் இந்த இதில் வந்து மாட்டின்ட்டு என்ன அப்படி நினைக்கல அவங்க மீராபாய் அப்படி நினைக்கல விட்டோபா உடைய பக்தர்கள் யாருமே அப்படி நினைக்கல எல்லாம் வந்து தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினைச்சு கடவுள் கொடுத்த கடமைன்னு நினைச்சாங்களே தவிர கர்ம வினையால் வந்த சிரமம்னு அவங்க நினைக்கல எப்பொழுதும் இறைவனில் திளைத்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் நமக்கு விதிக்கப்பட்ட
கடமைகளை செய்து கொண்டே இருப்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு முரண்பாடானவை அல்ல என்கின்ற தெளிவு நம்முடைய முன்னோர்களிடம் இருந்தது. அந்த தெளிவு நமக்கு நேர்ந்து விட்டால் நமக்கும் இறைவனுக்கும் இடையே தொலைவே இருக்காது. இது ஒன்று வச்சுக்கணும். இன்னொன்று, கேட்கும் பொழுது அதிக பிரசங்கித்தனமா நமக்கு தோன்றினாலும் உண்மை இதுதான், துவமேவாக. இப்போ அனுமார் வந்து இது நமக்கு வால்மீகி ராமாயணத்துல முதல்ல சொன்னேன் இல்லையா, துவமேவா நீயே நான் என்று ராமனிடம் சொல்லுகிறார் அனுமார் சந்திப்பில், முதல் சந்திப்பிலே நீயே நான். அது அது எப்படி ஏன் நம்மால சொல்ல முடியல, நீயே நான் என்பது ஒரு திறமையாலோ தகுதியாலோ வருவதில்லை, அன்பால் மட்டுமே வருகிறது, பக்தியால் வருகிறது, நேசத்தால் வருகிறது இல்லையா. ஒரு ஒரு கணவனும் மனைவியும் ஒருவர் மேல் ஒருவர் மிகுந்த மரியாதையும் அன்போடும் பரஸ்பர சிநேகத்தோடும் பரஸ்பர நலம் விரும்பிகளாகவும் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ரெண்டா ஒன்னா இரண்டு போல் தெரியும், ஒன்று தானே, அப்படிதானே. அப்படி அதே மாதிரி கடவுள்கிட்ட நம்ம இருக்கணும். ஒரு தாயும் சேயும், ஐ எம் ஆல்சோ எ போட்டோகிராஃபர், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் போட்டோகிராஃப் இது தெரியுமா, அம்மாவும் குழந்தையும் சேர்ந்திருக்கிறது தான் பெஸ்ட் போட்டோகிராஃப். அதை அது வந்து மனிதர்களை மட்டும் இல்லை, ஒரு பன்னியும் பன்னிக்குட்டி இருந்தால் கூட அழகாகத்தான் இருக்கும். எங்க அப்பா சொல்றாரு, சின்ன வயசுல நீ கூட அழகா தாண்டா இருந்த அப்படின்ட்டு. அது மாதிரி தாயும் சேயும் இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை காட்டிலும் அழகான சித்திரத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது எது தாய் எது சேயின்னு தெரியாது. அந்த குழந்தை முன்னால அந்த அம்மா வந்து குழந்தையா இருப்பா, அந்த அம்மா வந்து குழந்தையா இருப்பா, அந்த குழந்தை அம்மாவா இருக்கும். அதட்டும், இதெல்லாம் நீங்க தாய்மார்கள் அனுபவிச்சது தானே, அதனால தானே இப்படி வளர்ந்து சௌக்கியமா இருக்கும் நாங்க இல்லையா. அதே ஒப்பந்தத்தை அங்க வைங்க, நீயே நான் துமேவா, எப்படி என்னோட நீ பார் படைச்சவன், நீ என்னப்படி வேற படைச்சிருக்க முடியும். அம்மா வந்து அவ புதுசு போட்டு குழந்தைக்கு பழுசு போடுவாளா, அவ சாப்பிட்டுட்டு குழந்தைய பட்டினி போடுவாளா, யோசிச்சு பாருங்க. அவ ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு ஒரு துக்கத்தை குழந்தை அனுபவிக்க விடுவாளா. ஒரு சாதாரண மானிட தாய்க்கே இப்படி நான் பராசக்திக்கு எப்படி, எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர்றானே பாரதி கொண்டாடுகிறானே, இந்த பராசக்திக்கு எப்படி. எனவே நீயே நான், இன்னைக்கு எனக்கு தெரியல என்ன, அதனால உண்மை இதுதான், சத்தியம் இதுதான். இப்போ இங்கே இந்த மதுரை 300 மைல், இது சத்தியமா இல்லையா, நான் இன்னும் மதுரைக்கு போய் சேரல, வாஸ்தவம் தான். ஆனா இங்கே இந்த மதுரை 300 மைல் தானே, அந்த ஃபேக்டை மாத்த முடியுமோ, மாத்த முடியாது. அதே மாதிரி நீயே நான் என்பது சத்தியம், அதை மாத்த முடியாது. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு என்ன தெளிவு, அது எனக்கு தெளிவாக்கு. ஹாவ் யூ ரியலைஸ்ட் யுவர் செல்ஃப், நோ. வில் யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப், மோஸ்ட் சர்டன்லி எஸ். அப்படிதான் இருக்கணும் பதில், ஆட்டிடியூட் அப்படி இருக்கணும். நீ உன் ஆன்ம நிலையை அறிந்திருக்கிறாயான, இல்லை. நீ உன்னுடைய ஆன்ம நிலையை அறிவாயா, கட்டாயம் அறிவு. ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் இந்த மரம் இந்த செடினா ஒருபோதும் நான் மரமாக போவதில்லை, செடியாக போவதில்லை. நான் ஆன்மா, நான் விடுதலை பெற்றவன், நான் தூய்மையானவன் என்பதுதான் சத்தியம். ஒவ்வொருவருக்கும் அதுதான் சத்தியம், அதை நான் எய்தே தீருவேன். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலை தெளிவாகும். முக்கியமான கேள்வி, மற்றவர்களுடைய நலத்தை நாம் நாடுகிறோமா? சைவமோ வைணவமோ சாக்தமோ கௌமாரமோ கானபத்தியமோ சௌரியமோ எதுவோ எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த நாளையிலிருந்து இது உங்கள் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த ராமராஜ்யம் மீண்டும் இந்த தேசத்தில் வர வேண்டும். ராமராஜ்யம்னா என்ன, ராமர் மீண்டும் வந்து இங்கு ஆளுவதுன்ற அர்த்தம் இல்லை. இந்த மீண்டும் நீயே வாங்குறது மற்ற மதத்தினுடைய சம்பிரதாயம், இங்கே இந்த அந்த அந்த சம்பிரதாயம்லாம் இங்கே கிடையாது. ராமராஜ்யம் என்றால் யார் நம்மை ஆள்கிறார்களோ அவர்கள் தர்மத்தில் இருப்பது என்று பொருள். யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, கோன் உயர குடி உயரும், தி லீட் கம்ஸ் ஃப்ரம் தி லீடர், தி ஃப்ளோ கம்ஸ் ஃப்ரம் தி டாப். அவ்வளவுதானே மேனேஜ்மெண்ட்ல, நீங்க வந்து ராமாயணத்திலிருந்து எடுத்து இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா தத்துவம் இந்த இதே தத்துவம் தான். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, ஆளுகின்றவன் தர்மத்தில் இருக்க வேண்டும், அதுதான் ராமராஜ்யம். ராமோ விக்கிரகவான் தர்மக என்றார் வால்மீகி, அறத்தினுடைய நெருப்பு வடிவமாக இருந்தான் ராமன். A king cannot have personal emotions என்பதை காட்டியவன் ராமன். தனிப்பட்ட உணர்ச்சிகள்
தன்னுடைய சொந்த சொந்த விருப்பு வெறுப்புகளை காண்பிக்காதவன் தான் அரசாள முடியும் என்பதை காண்பித்தவன் ராமன் நமக்கு. எனவே ராமராஜ்யம் என்றால் ஆள்பவன் அறவழியில் இருத்தல் என்பது பொருள். நம்மை ஆள்பவர்கள் தர்மத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கடைசியாக சொன்னேன் பாருங்க, அந்தரங்க பிரார்த்தனை. நம்முடைய அந்தரங்கத்தில் அனுமனே இறைவனே தர்மத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சுதர்மம் என்னுள் தர்மத்தை நீ பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டில் ஆள்பவன் தர்மத்தின்படி நடக்க வேண்டும், இதுதான் பிரார்த்தனை. இப்படி பண்ணோம்னா அங்க ராமராஜ்யமாகும், ராம தரிசனமும் ஆகும். வெளியே ராமராஜ்யம், உள்ளே ராம தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லும். இன்னொன்று, குழந்தை மனசு வேணும். ஒரு குழந்தையினுடைய மனசு இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும், இறைவனை காண முடியும். குழந்தையினுடைய மனசு என்ன, கால்குலேஷன்ஸ் இருக்காது, அப்பட்டமா அதை நம்பும். ஒரு பாம்பையும் ஆஹா அப்படின்னு அழகா பார்க்கும், ஒரு பூவையும் அப்பா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும். இந்த சென்ஸ் ஆஃப் வண்டர், இந்த ஆச்சரிய உணர்வு என்பது குழந்தைகளுக்கே சொந்தம். அந்த ஆச்சரிய உணர்வு நமக்கு வரணும், அப்ப இறைவனை காண்பது, அழைத்தால் அவன் வருவது, இதெல்லாம் பலிக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த காலத்துல வந்து அம்மா சாப்பாடு ஊட்டினா இல்லையா, இன்னைக்கு வேற ஏதோ ஊட்டுறோம், அதை ஊட்டுடுங்க. எங்க அம்மால எனக்கு சோறு ஊட்டித்தான் வளர்த்தேன். அப்ப எப்படி ஊட்டுவா, எல்லா குழந்தையும் எல்லா காலத்திலும் எல்லா தலைமுறையிலும் சோறு திங்க அடம்பிடிக்கும் இல்லையா. அதுக்கு விதிவிலக்கான குழந்தைகளை அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. ஒரு மணி நேரம் ஆகும் அம்மா அந்த கிண்ணத்தை வச்சு உருட்டி உருட்டி அதுக்கு ஊர் எல்லா கதையும் கேட்டு வாயில போட்டு துப்பும். இந்த லூட்டி வந்து இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இப்படிதான் நடக்குது. எப்படி ஊட்டினா நமக்கு, ஏய் அங்க பாத்தியா அந்த தென்னமரம் தெரியுதா, தெரியுறது. அங்க தென்னை ஓலை பாத்தியா, தெரியுறதா, தெரியுறது. அதுக்கு மேல நிலா வந்து உட்காந்துருக்கு பாருன்னு ஹா ஊட்டிடுவான், ஆன்னு வாயை பிளக்கும் போது அதை போட்டுருவான். நம்பினோமே, தென்னம் ஓலையில்தான் அந்த பொன்னிலவு வந்து வீற்றிருந்தது என்று நம்பினோமே, அந்த நம்பிக்கையால் நாம் அன்று சோறுண்டோம். அப்புறம் என்னாச்சு, அறிவு அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு நடந்துடுது. அறிவுங்கிற விபத்து நடந்த பொழுது அந்த வெகுளித்தன்மை நம்மை விட்டு விலகி போய்விட்டது. வெகுளித்தன்மை விலக விலக இறைவன் விலகி இருக்கிறான். அந்த வெகுளித்தன்மை இன்னும் உள்ளே இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே சாதனையாளர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், அவர்களுக்கு ஒரு பொதுவான அம்சம், ஒன்று குணம் இருக்கும். என்னன்னா, எல்லார்ட்டையும் ஒரு குழந்தை இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை இல்லைன்னா நகைச்சுவை உணர்வு இருக்காது, ஒரு குழந்தை இல்லைன்னா குறும்பு இருக்காது, குழந்தை உள்ள இல்லைன்னா குதூகலம் இருக்காது, குழந்தை இல்லைன்னா அல்ப சந்தோஷம் இருக்காது. அல்ப சந்தோஷிதான் ஆனந்தமயமானவன் இல்லையா? நமக்கு எல்லாருக்குள்ளயும் குழந்தை இருக்கு. யார் சாதனையாளர்கள், யார் வெற்றி பெற்றவர்கள், அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு வயதாகாமல் பார்த்து கொண்டார்கள் பாருங்க, அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். சம்பந்தர் 3 வயசுல இறைவனை பார்த்தவர், 16 வயசு வரைக்கும் குழந்தையாகத்தான் இருந்தார். அப்பர் 80 வயது வரைக்கும் குழந்தையாகத்தான் இருந்தார். புத்தர் 80 வயது வரைக்கும் குழந்தையாகத்தான் இருந்தார். 120 வயது வரைக்கும் கண்ணன் குழந்தையாகத்தான் இருந்தான். அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற குழந்தைக்கு, அந்த குதூகலத்திற்கு, அந்த ஆச்சரிய உணர்விற்கு ஒருபோதும் வயதேறி விடாமல் பார்த்து கொண்டால் அழைக்கும் தொலைவில் ஆண்டவன் இருப்பான். குழந்தை கூப்பிட்டா கட்டாயம் வருவான், வந்தானா இல்லையா? ஒரு அர்ச்சகர் வந்து, இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள், வெறும் கதைகள் அல்ல. ஒரு அர்ச்சகர் வந்து, அவருக்கு உடம்பு சரியில்லை, இந்த கோயில் பூஜை நீ பார்த்துக்கடா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்ற, சின்ன பையன். சரி, என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லடா, ஒரு தீபாராதனையை காட்டு, அதுக்கு முன்னாடி இந்த நைவேத்தியம் வை அப்படின்னா, அப்படி நைவேத்தியம் என்னன்னு தெரியாதரா, பகவானுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சொல்றாரு, சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் அது அவர் சாப்பிட்ட அப்புறம் அதை நம்ம எடுத்துட்டு நீ வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடுவோம். சரி சரிப்பா அப்படின்ட்டான். ஆச்சு, ஒரு பூஜை முடிச்சுட்டு வந்தா நைவேத்தியம் காணும், நைவேத்தியம் காணும். என்னடா காணும் அப்படின்னா, என்ன காணுன்றது, நீ தானே சாமிக்கு கொடுக்க சொன்ன, அவர் சாப்பிட்டார். யாருக்கிட்ட இந்த கதையை அழகிற, நீ எத்தனை வருஷமும் நான் அர்ச்சகர் தொழில் பார்க்குறேன், எங்கேயா சாமி சாப்பிட்ட வரலாறு உண்டா? அர்ச்சகராக தொழில் பார்த்தா அப்படித்தான், அர்ப்பண உணர்வோடு பார்த்தா வேற. அந்த குழந்தை என்னத்தமா சொல்லித்தான், என்னப்பா நீ தானே ஊட்டுன்னு சொன்ன, சாமிக்கு கொடுக்கணும்னு சொன்ன, அது ரொம்ப லூட்டி அடிச்சான்ப்பா, அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டான், அந்த கை மேலே ஏறி நீ சாப்பிட்றே இல்லையான்னு சொல்லி ஊட்டுன்னு சாப்பிட்டான்ப்பா அப்படிங்கிறான்.
அவருக்கு நம்பவே முடியல என்னடா அப்படினு மறுநாள் வந்து அவர் மறைந்திருந்து பார்க்கும் பொழுது அந்த சாப்பாடு உள்ள போனதை பார்க்கிறார் பத்தராஜ் மகாராஜன் ஒரு பெரியவர் இருந்தார் இண்டோர்ல அவரை நான் சந்தித்திருக்கிறேன் அவர் வந்து பண்டர்பூர் போய் ஏன் அப்படி பண்டர்பூர்ல போய் இறைவனை பாண்டுரங்கனை தரிசனம் பண்றதுக்காக அங்கே போய் நிற்கும் பொழுது நேரம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க அங்க நேரம் ஆச்சு இப்போ தேர போடணும் அப்படியா ஒரே ஒரு வினாடி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் சரி ஒரு ரெண்டு செகண்ட் நீங்க எடுத்துக்கோங்க இந்த தூத் பேடா வாங்கியிருந்தார் பாண்டுரங்கா என்ன தூத் பேடா உள்ள போயிட்டு சாப்பிட்டார் வரேன் முடிஞ்சு போச்சு ஆராதனைட்டு போயிட்டாரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இருக்கணும் தகுதி இல்லைங்க வேற எந்த நம்முடைய பிரச்சனை வேற ஏதோ ஒரு தகுதி இருக்கு இறைவனை அடைவதற்கு நினைச்சுக்கிறோம் எந்த தகுதியுமே எடுபடாது நம்முடைய அறிவும் ஒரு பொருட்டு இல்லை ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய அறியாமையும் ஒரு பொருட்டு இல்லை இல்லையா அவர் இன்னபிலிட்டி இஸ் அவர் எலிஜிபிலிட்டி அவர் ஹெல்ப்லெஸ்னஸ் இஸ் அவர் எலிஜிபிலிட்டி நம்முடைய இயலாமையே நம்முடைய தகுதி நம்முடைய ஆசையே நம்முடைய அருகதை டிசைரிங் இஸ் டிசர்விங் அப்படி நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் அன்பு ஒன்றே நம்மையும் அவனையும் பிணைக்கும் என்று புரிந்து கொண்டோம் ஆனால் பக்தி ஒன்றே அவனுக்கு விருப்பமானது என்கிற நிச்சயம் நமக்கு வருமானால் இடைவிடாமல் நினைத்து கொண்டிருப்பதே அவனை நம்மிடம் கொண்டு சேர்க்கின்ற வழி என்று நமக்கு புலப்படுமானால் இந்த நினைப்பை காட்டிலும் அவனை நினைப்பதை காட்டிலும் ஆனந்தமானது ஒன்று இல்லை இன்னும் சொல்ல போனால் அவனை நினைத்து நாம் அடைவது என்று ஒன்றுமே இல்லை அவனும் அவனை பற்றி நினைப்பதும் அவனை அடைவதும் ஒன்றே என்று நமக்கு புரியும் பொழுது தொலைவு எங்கே இருக்க போகிறது எதிரேதான் அவன் அங்கே நிற்கப் போகிறான் எனவே தேடுவதை விட்டுவிட்டு காண பழக வேண்டும் யூ ஷுட் ஸ்டாப் லுக்கிங் ஃபார் ஹிம் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஹிம் தேடுவதை விட்டுவிட்டு இறைவனை காண பழக வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு கற்றுக் கொடுத்த நீ வேண்டும் எனக்கு நீதான் வேண்டும் என்றால் அவன் எங்கும் விலகிவிடாமல் நம் கண்முன்னே வந்து நிற்க கடமைப்பட்டவனாகிறான் நிறைவாக புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவதி இதற்கு காஞ்சி மகான் அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் இந்த 30 வருடங்களுக்கு பிறகு இந்த பாட்டு கண்ணில் தென்பட்டது மாதிரி எதையும் பார்க்க போய் இந்த புத்திர் பலம் இந்த ஸ்லோகத்திற்கு காஞ்சி மகான் கொடுத்த விளக்கம் கண்ணிலே தென்பட்டது அவர் ஒரு இடத்திலே முகாமிட்டிருக்கும் பொழுது சோல்ஜர்ஸ் நம்முடைய இராணுவ வீரர்கள் பலர் அவரை வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு மந்திரமோ பூஜையோ சொல்லும் பொழுது இது நாங்கள் இந்த பூஜையெல்லாம் ரெகுலராக எங்களால் செய்ய முடியாது என்று கேட்கும்போது அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்றார் புத்திர் பலம் இசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்குட்டுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் புத்தி தெளிவார்க்கும் சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் பலம் புத்தி என்பது பாரதி சொல்லுகின்ற அறிவிலே தெளிவு பலம் என்பது உடல் வலிமை அவனை வஜ்ராங்க தேகம் வைரம் பாய்ந்த உடம்பு வைரமுடைய நெஞ்சு வேண்டும்னு பாரதி கேட்கிறான் இல்லையா அதனால்தான் வஜ்ரங்க பலிங்கிறோம் வஜ்ராங்கம் அதுக்கு பேர் வஜ்ராங்க தேகம் அது கிடைக்கும் எஸ்எஸ்னா கீர்த்தி புகழ் அந்த கீர்த்தி இந்த புகழ் ஹனுமனுக்கு எப்படி ஏற்பட்டது தொண்டு செய்வதன் மூலம் ஏற்பட்டது எனவே பிறர் நலம் நாம் விழைவதன் மூலம் நமக்கும் புகழ் கிடைக்கும் அதுதான் உண்மையான புகழ் அதுக்கு பேர் தான் நற்புகழ் புத்தி பலம் எசோ தைரியம் பலம் கேட்டாச்சு அப்புறம் ஏன் தைரியம் பலம் வேற துணிவு வேற தன்னுடைய பலம் அறியாமல் தான் இருந்தார் ஹனுமான் ஜாம்பவான் வந்து சொல்லும் வரை அந்த அவருடைய பலம் அவருக்கு உணர்த்தப்பட்ட பிறகு துணிவுக்கு பஞ்சமா துணிவுக்கு பஞ்சமே இல்லாமல் போய்விட்டது பலம் வேறு துணிவு வேறு இன்னொன்று துணிவு என்றால் வீரம் என்று மட்டும் பொருள் அல்ல ஒரு காரியத்திலே துணிதல் என்று தோன்றில் புகழோடு ஒரு காரியத்திலே துணிதல் அதிலே இறங்குதல் என்றும் பொருள் புத்தி பலம் யசோ தைரியம் அரோகதாத்னா ஆரோக்கியம் பலம் மட்டும் இருந்தால் போகிறது பாருங்க ஸ்ட்ரென்த் எனர்ஜி ஸ்டாமினா இந்த மூணு சேர்ந்தால் தான் ஹெல்த் அதனால் அரோகதான்றது அது ஆரோக்கியம் ஸ்ட்ரென்த் எனர்ஜி ஸ்டாமினா எல்லாமே சேர்ந்து பெரிய பயில்வானாக இருப்பான் மூணு மாடி ஏற முடியாது நம்ம ஏறி போயிடுவோம் அது மாதிரியா இவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க பாண்டில் சிமெண்ட்டு செங்கலை தூக்கிட்டு போவாங்க பயில்வானாலும் முடியாது அதனால் ஸ்ட்ரென்த்து எனர்ஜி ஸ்டாமினா மூணு சேர்ந்தது தான் நலம் ஆரோக்கியம் அஜாட்டியம்ங்கிறார் ஜடமாக இல்லாதிருத்தல் ஜடமாக இல்லாமல் தானே ஜடமா ஆமா அப்படிங்கிறார்
ஜடமாக இல்லாதிருத்தல்னா எப்பொழுதும் வந்து புத்தி நல்ல திசையிலேயே செயல்பட வேண்டும். விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசைவுறு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ நாம் பாரதி. அசைவுறு மதி அதுதான் அஜாட்டியம், ஜடத்தன்மை இல்லாதிருத்தல். நாம் எந்த காரியத்திற்காக இங்கே வந்திருக்கிறோமோ அதில் முழுக்க முழுக்க ஈடுபட்டு கொண்டிருப்பதுதான் அஜாட்டியம். வாக்படுத்துவம், அப்போ வாக்கு வன்மை வருகிறது. வாக்கு வன்மை கொடுப்பவன் யார்? நவவியாக்கரண வேத்தாவை விட வாக்கு வன்மை யார் கொடுக்க முடியும்? சொன்னது பலிக்கும், சொன்னது பலிக்கும்னா குடுகுடுப்பாண்டி ஜோசியம் அல்ல, என் மனதிலே சித்தத்திலே சத்தியம் கோயில் கொண்டிருப்பதால் நான் சொன்னது பலிக்கும். 12 ஆண்டு காலம் நாம் சத்தியமே பேசினால் 13வது ஆண்டில் இருந்து நாம் சொல்வதெல்லாம் சத்தியமாகும். அந்த சத்தியமே வாக்காக வெளிப்படும், உண்மையே சொல்லாக வெளிப்படும். வாக்படுத்தம் ச. அப்புறம் நிர்பயத்துவம். நிர்பயத்துவம்னா அங்க வந்து தைரியம் சொன்னாரே, பலம் சொன்னாரே, அப்புறம் என்ன ஒரு நிர்பயத்துவம் அப்படின்னா ரெண்டு பொருள் சொல்கிறார். ஒன்று அச்சத்தை வென்றிருத்தல். ஒரு ஞானியினுடைய தன்மை என்னன்னா, இரண்டு விஷயங்கள் ஒரு ஞானிக்கு இருக்காது. ஒன்று அச்சம் இருக்காது, இன்னொன்று விரோதம் இருக்காது. A ஞானி will be above fear and hatred. இது ஒன்று. நிர்பயத்துவம் என்றால் தன்னை கண்டு எவனும் அஞ்சாதிருத்தல். ஒருத்தர் கண்டு நம்ம பயப்பட்டோம்னா அவர் ஞானியார், ஞானி இல்லை. ஒரு ஞானி, இப்ப ரமண மகர்ஷி மடியில வந்து அணிலும் குரங்கும் ஆடும் நாயும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டது, அதான் நிர்பயத்துவம். அப்படி இருக்கும். அஜாட் எங்க இருக்கு பாருங்க, புத்திர் பலம் எல்லாம் கேட்கிறோம், இசோ தைரியம் எல்லாம் கேட்கிறோம், இங்கே நிர்பயத்தன்னும் போது எல்லோருக்கும் எளிய நாய், எல்லோருக்கும் இனிய நாய், எல்லோருக்கும் அணுக்கனாய் இருத்தல், தன்னை கண்டு யாரும் அஞ்சாத வண்ணம் அன்பா இருத்தல், அன்பு மயமாக இருத்தல். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த நிலைமைகளை நாம் அடைந்தோமானால் எதிரே நிற்பவன் இறைவன் என்பது நமக்கு தெளிவாக புரியும். எனவே இந்த அருமையான வாய்ப்பு இந்த ஆஞ்சநேயருடைய சன்னதியிலே வந்து உங்களை சந்தித்து உங்கள் ஆசிகளை பெற்று ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் என்னுடைய ஆனந்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நிறைவாக அனுமான் மீது ஒரு பாடலை பாடுவோம். அந்த பாடலின் பல்லவியை நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடலாம். ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான். வாயு குமாரன் பதம் சரணம், வலிமையின் மைந்தன் பதம் சரணம், வாயு குமாரன் பதம் சரணம், வலிமையின் மைந்தன் பதம் சரணம், நேச நிவாசன் பதம் சரணம், நீலவிலாசன் பதம் சரணம். ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான். போலோ ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான். அஞ்சனை கனவே அருள் வடிவே, அன்பில் மயங்கும் பரம்பொருளே. அஞ்சனை கனவே அருள் வடிவே, அன்பில் மயங்கும் பரம்பொருளே. நெஞ்சை நிமிர்த்தும் ஒளி சுடரே, நிர்மலராமன் நிழல் நீயே. ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான். ஜனனம் மரணம் தோலைக்கும் அனுமன் பதம், சாந்தி தரும் சுகம் ஏந்தி வரும். ஜனனம் மரணம் தோலைக்கும் அனுமன் பதம், சாந்தி தரும் சுகம் ஏந்தி வரும். கனவும் நினைவும் கலைக்கும் அனுமன் பதம், கனவும் நினைவும் கலைக்கும் அனுமன் பதம். கார்த்திகை புயலே அவன் வடிவம். போலோ ஜய ஹனுமான், ஜய ஹனுமான், ஜய மாருதி ஸ்ரீ, ஜய ஹனுமான்.
ஜெய ஹனுமான் ஹனுமான் ஜெய மாருதி ஸ்ரீ ஜெய ஹனுமான் கால நெடுங்கடல் சாடி வரும் ஞானபலம் ஓங்காரமயம் உன் கோலத்திலே நெஞ்சில் கொஞ்சும் சதங்கைகள் கோலத்திலே நெஞ்சில் கொஞ்சும் சதங்கைகள் நாடி நரம்பினில் கோடி ஸ்வரங்கள் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய மாருதி ஸ்ரீ ஜய ஹனுமான் பாதை திறந்தது வாயுமுகம் பார்த்தவர் கண்களும் ஜோதிமயம் பாதை திறந்தது வாயுமுகம் பார்த்தவர் கண்களும் ஜோதிமயம் இனி மீதமில்லை இந்த தேகமில்லை இனி மீதமில்லை இந்த தேகமில்லை மனம் மீள்வதில்லை சுகம் ஓய்வதில்லை மனம் மீள்வதில்லை சுகம் ஓய்வதில்லை போலோ ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய மாருதி ஸ்ரீ ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய மாருதி ஸ்ரீ ஜய ஹனுமான் ஜய மாருதி ஸ்ரீ ஜய ஹனுமான் ஜய மாருதி ஸ்ரீ ஜய ஹனுமான் வணக்கம்.